இவருள் மேவிய இணையில் மேன்மைகள். முதல் பேச்சாளர் தானிய மாலி பற்றி செல்வி கங்காதேவி அவர்கள். வாங்கம்மா, அவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் கொடு. நடையூறு சொல்மடந்தை நல்குவதும் நம்மேல் இடையூறு நீங்குவதெல்லாம் புடையூறு சேனைமுக தாழிறிய சீருமுக தூருமத தானைமுகத்தானே நினைத்தான். உள்ளம் குளிர உரைநா அமுதூர கொள்ளும் இரு காதும் குளிரவே தெள்ளறிய கம்பன் செந்தமிழ் கம்பன் திருநாடன் செய்நூலுக்கு எந்நூலாகும் இணை பெரியோர் நிறைந்துள்ள அவைக்கு என் முதற்கண் வணக்கங்கள். பொதுவாக நாம் இப்படி கூறும் பழக்கம் உண்டு. யாராவது ஒருவர் நம்மிடத்தில் வந்து ஒரு கடினமான சொல்லையோ செயலையோ கூறினால், அட இது என்ன மிகப்பெரிய கம்ப சூத்திரமா என்று கேட்கும் பழக்கம் உண்டு. ஆனால் அந்த கம்பனின் சூத்திரம் கூட எளிதாகி விடுகிறது கம்பன் கழகத்தார் கொடுக்கின்ற பாத்திரங்களை பார்க்கும் பொழுது. அனுமன் கடல் தாண்டி மலை தாண்டி ஊர் தாண்டி இலங்கையில் சென்று தேடிய சீதையை தேடிய தேடலை விஞ்சி நிற்கிறது நம் கம்பன் கழகத்தாரின் தேடல். நாம் கம்பனின் காப்பியத்தை படிக்கும் பொழுது நம்மை ராமனாக சீதையாக அனுமனாக இலக்குவனாக பரதனாக ஏன் ராவணனாக கும்பனாக குரங்குகளாக ஏதோ ஒரு கதாபாத்திரமாக கதாபாத்திரத்தின் உடையினை சித்தரித்து கத்தரித்து அணிந்து கொள்வோம். ஆனால் நாம் நினைத்து பார்க்க கூட விரும்பாத ஒரு கதாபாத்திரம் ராவணனின் பட்டத்து அரசியருள் ஒருத்தியான தானி மாலி. கம்பன் காப்பியம் காப்பிய கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு தேவைக்காகவோ அல்லது காப்பிய திருப்பு முனைக்காகவோ அறத்தை நிலைநாட்டுவதாகவோ அல்லது அதர்மத்தை அழிப்பதற்காகவோ ஏதோ ஒரு தேவைக்கு உட்பட்டதாய் காணப்படும். ஆனால் இதில் எந்த ஒரு தேவையுமே இல்லாத ஒரு கதாபாத்திரமாய் இந்த தானிமாலி என்ற ஒரு கேள்வியோடு இந்த தலைப்பை அணுகும் பொழுது எனக்கு ஒரு மனநடுக்கம் ஏற்பட்டது. இவருள்ளும் மேவிய இணையில் மேன்மைகள் என்னும் மைய தலைப்பை நோக்கிய அறுவழி சாலையில் ஒரு வழி சாலையாய் நான் பயணிப்பதற்கு சற்று பயப்பட்டேன். இப்போ ஐயா உங்களையும் சேர்த்து ஒரு வழி இல்லம்மா, என்ன சேர்த்தீங்களா? நல்ல வேலை எட்டு வழி சாலைன்னு சொல்லி சண்டே உண்டாக்கும். கம்பனின் கதாபாத்திரங்கள் மட்டுமல்ல, கம்பனை பேசுகின்ற ஒவ்வொரு கதாபாத்திரமும் கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கனமான மேன்மை பொருந்தியது. ஐயா உட்பட அனைவரையும் கூறுகின்றேன். ஆனால் இந்த தானி மாலிக்கு அப்படி என்னதான் மேன்மை இருக்கிறது என்ற ஒரு ஐயம் என்னுள் எழுந்தது. ஏனென்றால் கம்பன் தானி மாலியை ராவணனின் பட்டத்து அரசியருள் உறுத்தி என்பதை காட்ட விழைந்திருந்தால் அனுமன் இலங்கையிலே அத்துணை ஆயிரம் ஆயிரம் மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் கடந்து சென்றதை பதிவிடுகிறான் கம்பன். அரக்கர் இயக்கியர் அனைத்து அரச மகளிரையும் பதிவிடுகிறான் கம்பன். அனைத்து உயிருள்ள உயிரற்ற பொருள்களையும் பதிவிடுகிறான் கம்பன். அங்கு தானி மாலியை பதிவிடவில்லை. ஏன்? ஒருவேளை தானி மாலி தேவை கடந்த கதாபாத்திரம் என்று கம்மன் நினைத்திருந்தால் அவன் திசிரன் நராந்தகன் தேவராந்தகன் போன்ற கோகுமாரர்களின் தாயர்களை பதிவிடாதது போல் தானி மாலியையும் பதிவிடாது விட்டிருக்கலாம். ஆனால் அவன் விடவில்லை. காப்பியத்தின் உள்ளிட்டிருக்கின்றான், மையை தொட்டிருக்கின்றான், கவிமழை கொட்டிருக்கின்றான். ஏன்? கணவனை இழந்தோர்க்கு காட்டுவதில்லென்று இணையடி தொழுது விழுந்தால் பாண்டியன்மா தேவி என்று அதற்கு இலக்கணமாய் சேர்ந்து விழுந்தால் மண்டோதரி. இங்கு என்னதான் தவறு இழைத்திருந்தாலும் இறந்தவன் தன் கணவன் தன் நலத்தை தன் உரிமையோடு சிதைக்கக்கூடிய உரிமையை பெற்றவன். அவன் இறந்துபட்ட போது அந்த களத்திலே அறம் தொலைபுற மனத்து அடைத்த சீதையை மறந்திலையோ இன்னும் எமக்கு உன் வாய்மலர் திறந்திலை விழித்திலை அருளும் செய்கிலை இறந்தனையோ என்று இறங்கி ஏங்க மண்டோதரிக்கு இடம் உண்டு. இயக்கியர் அரக்கியர் உறக்கர் ஏழையர் மயக்கமில் சித்தியர் விஞ்சை மங்கையர் அனைவருக்குமே அழுவதற்கு அங்கு இடம் உண்டு. ஏன் தானிய மல்லிக்கு இடமில்லை? இத்துணை கேள்விகளுக்கும் நான் ஆட்பட்டு கொண்டேன். இப்படி எந்த ஒரு முதலடியும் இல்லாமல் முகவுரையும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு கடிதமாக நான் தானி மாலியை பார்க்கின்றேன். ஆனால் அந்த கடிதத்தை படித்து முடித்த பொழுதுதான் என் மனநடுக்கத்திற்கு ஒரு மருந்து கிடைத்தது. கணவன் அங்கே அரண்மனையில் இருக்கின்றான். தன் மகன் அதிகாயன் இறந்து படுகின்றான்.
ராவணன் எடுத்து ஒரு ஒரு செய்தி நான் நோக்குகின்றேன். இந்திரஜித் இறந்த பொழுது எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் உனக்கு நான் செய்கிறேன் என்று ஏங்கி ஏங்கி அழுகிறான். ஆனால் அதிகாயன் இறந்த பொழுது தன் மானம் பறிபோனதை நினைத்துதான் அழுகின்றான். அவன் அதிகாயனுக்கு அழுவதற்கு ஆளே இல்லை. அதுவரையில் கம்பன் தானி மாலியை மறைத்திருந்தான். ஆனால் தானி மாலியின் தாயுள்ளத்தை கம்பனால் மறைக்க முடியவில்லை. கம்பனின் அனுமதியின்றே தானி மாலி அந்த இடத்திற்கு ஓடி வருகிறாள். எப்படி ஓடி வருகிறாள் தெரியுமா? ஒருவரும் முறையால் தானி மாலியிடம் சென்று ஒருவரும் கூற கூட இல்லை. ஒருவரும் முறையால் வாயால் உயிர்த்திலர் உள்ளம் ஓய்வார் வெறுவரும் தகையராகி விம்மினர் இருந்த வேளை தருபணம் அணைய தோளான் ராவணன் தன் எதிர் தானி மாலி. இங்குதான் கம்பன் நமக்கு தானி மாலியை அறிமுகம் செய்கிறாள். எப்படி வருகிறாள்? இறியலிட்டு அலறி ஓயா பூசலிட்டு ஏங்கி வருகின்றாள் அந்த தாய். வருகிறாள், வந்து கதறுகின்றாள் தன் கணவன் கிட்ட, மாட்டாயோ இக்காயம் வல்லோர் வழி தீர்க்க மாட்டாயோ மீட்டாயோ என் கண்மணியை காட்டாயோ என்று பலவாறு அழுது புலம்புகின்றாள். இதுவரையில் எனக்கு ஒரு கேள்வி என்னவென்றால், ஒரு தாயாக தானி மாலி தன் உணர்வுகளை வெளிக்காட்டுகின்றாள். இதில் அத்தனை பெரிய மேன்மை எனக்கு தெரியவில்லை. உலகிலே பெண்ணாக பிறந்தவருக்கு உடல் அளவில் மிகப்பெரிய வழி எது? எது என்றால் மகப்பேறு. அதைவிடவும் மனதளவில் அவள் அடைகின்ற வழி எது தெரியுமா? தான் ஈன்ற மகன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்பது. தானி மாலி அத்துணை பெரிய கொடிய செய்தியையும் தன் காதுகளில் கேட்கின்றாள். வீழ்ந்தனள் அரக்கன் தாள் மேல் எப்படி வெண்மை தோல் நிலத்தை மேவ போழ்ந்தனள் புரண்டனள் பெரும் பாம்பு என்ன புரண்டனள் சூழ்ந்தனை கொடுமை என்ன துயரத்து அழுந்துயர்த்து ஆழ்ந்தனள் அழுதாள். சரிதான், இந்த இடத்துல கம்பன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். எதற்கு என்று எனக்கு இன்னமும் கூட புரியவில்லை. அவள் எப்படிப்பட்டவள்? அழக்கண்டும் அறிந்திலாதாள். இதுவரையிலுமே அழவே தெரியாத, யாருமே அழுது பார்க்காத ஒரு கதாபாத்திரம் முதல் முதலாக அழுகிறது. எதற்காக என்றால் தன் மகன் இறந்து பட்டான் என்ற செய்தியை கேட்கும் பொழுது. பொதுவாக பெற்றோர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியில் ஒன்று எது என்றால், தன் மகன் சான்றோன் வள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அது மட்டும் இல்லை, நம்ம யாருடன் எவருடனும் ஒப்பிட்டு குறை கூறினாலும் நமக்கு கோபம் வரும். ஆனால் நம் பிள்ளைகளோடு ஒப்பிட்டு நம்மை குறை கூறினால் நமக்கு ஒரு பெருமிதம் வரும். அப்படி நம் பிள்ளை பிறரிடத்து பெருமைக்கு உரியவனாய் ஆகும் பொழுது நாம் முழுமை பெறுகின்றோம். அந்த ஆசை தானி மாலிக்கும் இருந்திருக்கிறது. இந்திரர்க்கும் தோளாத நன்மகனை ஈன்றாள் என்ற பெயர் எனக்கு வந்திருக்குமே, அவனை உன் பாவ செயலால் கொன்றுவிட்டாயே என்று அழுகிறாள். அந்த இடத்தில் அதிகாயன் ஒரு அழிய தேன், அந்த தேனை நீ செய்த காரியங்களை நான் தடுக்காத காரணத்தினால் உந்து சிலை பகழிக்கு உண்ண கொடுத்து விட்டேனே என்று அழுகிறார். ஒரு தாயாக இதுவரையில் தானி மாலி நடந்து கொண்டது அத்தனையும் சரி, இதனுள் அவளுக்கு உரிய மேன்மை எங்கே என்ற தேடலில் ஆழ்ந்த பொழுதுதான் தெரிந்தது. மெய்யாகவே நாம் அனைவருமே உணர்வு பூர்வமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற இடத்தில் அறிவு வேலை செய்வது இல்லை, அறிவுபூர்வமாக நாம் சிந்திப்பது இல்லை. ஆனால் இத்துணை இன்னல்களையும் தன் நகத்தே கொண்டவள், இனி என்ன நடக்கவிருக்கிறது என்பதை உணர்ந்தவள், அதை தடுப்பதற்காக அறிவுபூர்வமாக சிந்திக்க துவங்குகின்றாள். அவள் அதிகாயனுக்கு மட்டும் தாயாக இதுவரையில் நடந்து கொண்டிருந்தவள், இதற்கு பிறகுள்ள இந்திரஜித்துக்கும் தான் ஒரு தாய் என்பதை இங்கு பதிவு செய்கிறாள். இந்த இடத்திலே அரசகுமாரர்களின் தாயான கோசலை, கைகேயி, சுமித்திரை போன்றவர்களுக்கு இணையாக உயர்ந்து நிற்கிறாள் தானி மாலி. எப்படி என்றால், தன் ஆசை மகன் இறந்து பட்டான், அக்கன் இறந்தான் மண்டோதரியின் முதல் மகன், அதிகாயன் தான் பட்டான், தன்னுடைய மகனும் இறந்து விட்டான், மிக்க திறத்துள்ள எல்லோரும் வீடினார்கள், இருக்கின்ற அனைத்து மகன்களும் இறந்து விட்டார்கள். ஆனால் மக்கள் இனி நின்றுள்ளான் மண்டோதரி மகனே, திக்கு விசயம் இனி ஒரு கால் செய்வாயோ, இதற்கு மேலும் நீ செய்த தவறுகளை நிறுத்தாமல் அவனையும் கொண்டு அழிக்கப் போகிறாயா என்ற கேள்வியை முன்வைக்கின்றான் ராவணன். ராவணனுக்கு நடந்த எதுவும் புரியவில்லை. இவள் கேள்விக்கு பதிலும் உரைக்க முடியவில்லை. என்ன செய்கிறான்? யோசித்து கொண்டிருக்கிறான். ஒரு வார்த்தை கூட அவனால் பேச முடியவில்லை. உடனே தானி மாலி தானாக பேசுகின்றாள், ஏது ஐயா சிந்தித்திருக்கின்றாய்,
எண்ணிறந்த கோதையார் வேல் அரக்கர் பட்டாரை கூவாயோ, இறந்தவர்களை கூப்பிட முடியுமா? முடியாது. பேதையாய் காமம் பிடித்தார் பிழைப்பாரோ, இதுக்கப்புறமும் நீ பிழைப்பு நினைச்சிட்டு இருக்கியா? முடியாது. சீதையால் இன்னும் வருவ சிலவையோ, நீ அழிவதற்கான காரணம் இதுதான் என்று கூறிவிட்டு செல்கிறார். தான் தன் தசை பொருட்டையை ஒரு கணவனுக்கு அளிப்பது மட்டுமே சிறந்த மனைவியின் செயல் அன்று. அவன் திசை மாறிய போது அவனை தடுத்து நிறுத்தி அறத்தின் பால் அனுப்புவதும் ஒரு மனைவியின் செயல் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் நமக்கு தானி மாலை திகழ்கிறாள். முன்பு நடந்தவற்றை கூறிய அவள் பின்பு நடக்கவிருப்பதையும் அறிவுறுத்துகின்றாள். உண்பி உணர்வுடையான் சொன்ன உரை கேளாய், நம்பி குலக்கிழவன் கூறும் நலம் ஓராய், கும்பகருணனையும் கொள்வித்து என் கோமகனை அம்புக்கு இரையாக்கிய அண்டாய் அரசு ஐயா என்று முன்பு நடந்தவற்றையும் நினைவுறுத்துகிறாள், பின்பு நடக்கவிருப்பதையும் அறிவுறுத்துகின்றாள். இப்படி தனக்கு மீளா துயர் ஏற்பட்ட பொழுதிலும் உணர்வு பூர்வத்தை விடுத்து அறிவு பூர்வமாக சிந்தித்து ராவணனுக்கே அறிவுரை கூறும் ஒரு மேன்மையுடைய கதாபாத்திரத்தை இந்த இடத்திலே நாம் அனைவருமே நினைத்து பார்ப்பதே மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். மகனை இழந்தவள், இந்திரஜித்தை காத்தவள், ஆத்திரத்தால் அவமானத்தால் அறிவிழந்த ராவணுக்கு அமைச்சனாய் உடன் இருந்தவள், இவை அனைத்துமே பயன் இல்லை என்பதை உணர்ந்தவள் இறந்து படுகிறாள். எப்படி இவள் இறந்து படுகிறாள்? எதை வைத்து நான் கூறுகின்றேன்? ராவணன் இறந்தபோது அனைவருமே அழுதார்கள். ஏன் தானி மாலி அழவில்லை என்றால் அவள் அங்கு உயிரோடு இல்லை என்பதை நாம் குறிப்பால் இங்கு உணர்ந்து கொள்கிறோம். இப்படி தாயுள்ளம் படைத்த கதாபாத்திரங்கள் கம்பன் பல இடங்களில் படைத்து நமக்கு காட்டினாலும் ஒரு தனி இடம் பிடித்தவள் இந்த தானியமாளி என்பதை இங்கு நான் பதிவு செய்கிறேன். கிட்டிய நிமிடத்தில் என் சிந்தைக்கு எட்டிய குட்டி உரையினை கட்டி தந்துள்ளேன். நேரம் சுட்டி காட்டி கரிகாலம் முன் எட்டி உதைக்கும் முன் கட்டி அணைத்து பூட்டி விடுகின்றேன் உரையினை. என்னை வாழ வைக்கும் வாழ்வித்த அனைத்து பெரிய உள்ளங்களுக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. கை கொட்டிய நண்பர்களுக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு குழந்தை பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியானது. ஆனால் நேர வரையறைன்னு ஒன்று இருக்கு, அதை நான் அடிச்சு தான் ஆகணும். ஏன்னா நான் நிறைய அது மாதிரி அடி வாங்கியிருக்கேன். பட்டிமன்றங்களில் பெல் அடிக்கும்போது அப்படியே பதறோம், இன்னும் நிறைய இருக்கே அப்படின்னு. அப்போ வீட்டில் வச்சுக்கோ அதெல்லாம், இனி அடுத்த கூட்டத்தில் பேசு அப்படின்னு நடுவர் நினைப்பார். நான் நடுவராக இங்கே இல்லை, ஆனாலும் 5 மணிக்குள்ளே முடிக்கணும்ன்றது கம்பன் கழகத்தின் கட்டளை. இல்லாட்டி அக்கா அங்கேருந்து என்னை அப்படியே பார்ப்பாங்க. அடுத்தடுத்து நிகழ்வு இருக்குல்ல, நல்லா பேசியிருக்கிறாங்க. கடைசியாக கொண்டு வந்தாங்க பாருங்கள், தானியமாலி ஏன் வரவில்லை ஒரு கேள்வியை கேட்டு அவள் இறந்து போயிட்டா, அதுக்கான ஆதாரம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் அவங்க ஒரு கற்பனையில் அதை அப்படி வச்சுக்கலாம்ல, மண்டோதரி வர்றா, 1000 பெண்கள் வந்து அழுகிறார்கள், ராவணன் வீழ்ந்த போது இவள் ஏன் வரவில்லை? வந்து சொல்லியிருக்கலாம்ல, நான் அன்னைக்கே சொன்னேனே, நீ அதை கேட்கலையேன்னு கூட சொல்லியிருக்கலாம்ல, அதுக்கு கூட ஆள் இல்லையே அப்படின்னு அவங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பெண்ணுக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்கள் பாராரு. தானிய மாலினி அப்படின்ற அந்த வடமொழி பேர் தான் தமிழில் தானிய மாலி அப்படின்னு மாறியிருக்கு. கந்தர்வ பெண் அதிகாயனை பெற்றவள். அதிகாயன் அப்படின்னா வித்தியாசமான உடம்பு, அதை பற்றி நிறைய கதைகள் இருக்குது, அதை சொல்ல நேரம் இல்லை. ஆனால் அவன் உடம்பு வளர்ந்து கொண்டே போனதாம். அவன் ஏன் அவ்வளவு அழறா? ஏன்னா அவன் அவ்வளவு தகுதி வாய்ந்த வீரன், பெரிய வீரன், சிவபெருமான் கிட்ட படித்தவன். சிவபெருமான் விட்ட ஒரு வேலை, அது அப்படியே நெருப்பு கனலாக வந்து நிற்கிற வேலை கையில் பிடிச்சி அவர்கிட்டே போய், இது நீங்கள் விட்ட வேலோ? ஆலம் கொள் மிடற்றவன் ஆர் அழல்வாய் வேல் அங்கு எரிய கொடு விட்டது நீள் சூலங்கோல் என பகர் சொல் உடையானா. நீ தான் இதை விட்டியா? இப்போ நம்ம ஒரு ஆளை அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறோம்னு வைங்க, அவனை கையை பின்ன கட்டி கொண்டு வந்து நம்மகிட்ட இவனை அனுப்புனியோ அப்படின்னா நம்ம இவனை ரவுடின்னு நினச்சிருக்கோம். அவனே கையை கட்டி கொண்டாந்து விட்டானா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். அப்படி ஆள் இவன், அவன் இறந்து போனான். அதை விட
அந்த ஒரு இடம் அவங்க சொன்னாங்க, ஒருவரும் உரையார் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த காட்சி எப்படின்னா, கடுமையான போர். இங்கே அதிகாயன் வரப்போகிறான உடனே வீடணன் அதிகாயனை பற்றி நிறைய சொல்லுவான். அது அந்த அந்த பாடல்களை கவனிங்க. அவன் யார், அவன் சொன்ன ஒரு வரி தான், ஒரு பாட்டு தான் இது, இவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்ல சொல்ல. இப்போ மோத போகிற ஆள் யார், இலக்குவன். இலக்குவனை வர சொல்லுன்னு அவன் நிற்கிறான். நீங்கள் அந்த பாடல்களை கவனிச்சிங்கன்னா உடனே ராமன் இலக்குவனை பற்றி பெருமையாக பேசுவான். ஏன்னா போருக்கு தயாராகும்போது எதிரியை எதிர்த்து பேசும்போது நம்மால் மனசுக்குள்ளே எதுவும் வருத்தம் வந்துடக்கூடாதுல்ல, அது ஒரு காரணம். இன்னொன்று, ராமனுக்கு என்ன இருந்தாலும் இலக்குவன் இருக்கும்போது இன்னொருத்தன் பெரியாள்னு பேசுகிறது மனசுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா, அதனால் இலக்குவனை பெருசாக பேசுவான். இவன் அங்கே போய் போருக்கு நிற்கிறான், கடுமையான போர். போர் முடிஞ்சு எல்லோரும் ஓடுறாங்க, அரக்கர் இனம் எல்லாம். அப்போ நடக்கிற காட்சியை கம்பன் காட்டுறான். கம்பனில் நிறைய பாடல்கள், போர் பாடல்கள் அப்படின்னு சொன்னாங்க, 5000 பாட்டுக்கு மேலே இருக்குன்னு. நான் அந்த காட்சிகளை பாருங்களேன். இறந்து விழுந்து கிடக்கிற அல்லது அடிபட்டு கிடக்கிற சிலரை அப்பாக்கள் தந்தையார் வந்து தூக்கிட்டு ஓடுறாங்க. ஓடும்போதே இவனுக்கு, இவர் இவன் மேலே தோளில் இருக்கிறவன் இறந்து போனானுன்ற எண்ணம் வந்த உடனே, இறந்து போன உடனே வெயிட் கூடும் இல்லையா, இவனை தூக்கிட்டு ஓட முடியாது போர்க்களத்துலன்னு அவனை கீழே போட்டுட்டு ஓடுறான். ஓடி கண்ணெல்லாம் செதறி வழி தெரியாமல் கிடக்கிறாங்க. இதுதான் அந்த போர்க்கள காட்சி. மக்களை சுமந்து செல்லும் தாதையர் வழியின் ஆவி உக்கனர் என வீசி தம்மை கொண்டு ஓடிப்போனார். அதாவது தான் மட்டும் பழிஞ்சா போதும்னு ஓடி போயிட்டான். கக்கினர் குருதி வாயால், ரத்தம் கக்கிறான். கண்மணி சிதறலாலே, கண்ணு செதறி போகுது. திக்கோடு நெறியும் காணார், திசையும் தெரியலை, நெறின பாதை வழியும் தெரியலை. திரிந்து சென்று உயிரும் தீர்ந்தார் அப்படின்னு கம்பன் காட்டுறான். இந்த போர்க்களம் அவ்வளோ உக்கிரமாக இருக்குது, இந்த போர்க்களத்தில் இறந்து போனால் இங்கே தேடி ஓடி வர்றா. ராவணன் கடும் கோபத்தில் இருக்கான். பெண் அப்படின்றது யார் யாருக்கு பேர் இருக்கோ எல்லாத்தையும் பிழந்திருன்னு நிற்கிறான். இப்படி பிழந்திருன்னு நிற்கிற கோப நேரத்தில் தான் ஒருவரும் உரையார் வாயால், அவனை சுற்றி இருக்கிறவன் மூச்சு விட மாட்டேங்கிறான், விட்டால் கொன்னே விடுவான். ஒருவரும் உரையார் வாயால் உயிர்த்திலர், மூச்சு விடலை, உள்ளம் ஓய்வார் வெறுவரும் தகையராகி விம்மினர் இருந்த வேலை. அப்படியே மூச்சு விடாமல் அழுதுகிட்டு இருக்கிற போது தானிய மாலி ஓடி வரான், ஓடி வந்து கத்துறான். அவள் வந்து இந்த பாப்பா நிறைய சொல்லிடுச்சு, என் கண்மணியை காட்டாயோ அதெல்லாம் அவள் கத்துறா. அப்புறம் அக்கன் உலந்தான், அதிகாயன் தான் பட்டான், நீ இருக்கிற ஒரே ஒருத்த மந்தோதரி மகன் தான், திக்கு விஜயம் நீ செய்வாயா. இந்த திக்கு விஜயம் செய்வது என்பது அரசர்களுக்கு இயல்பானது, அதுவும் ராவணனுக்கு அது ரொம்ப வேண்டியது. திக்கு விஜயத்துக்கு போகும்போது இந்திரனோட போரிட்ட போது தான் உடன் போன இந்திரஜித்து இந்திரனை ஜெயித்தான் அப்படின்றது ஒரு வரலாறு. அதை விட திக் விஜயத்தில் போய் யாருமே இவனை எதிர்க்கிற ஆள் இல்லைன்னு திசையானைகளோட மோதினானான். ராவணனுக்கு எவ்வளவு சேட்டை இருந்திருப்பாருங்க, திசையானைகளோட மோதி அதை தந்தங்களை வாங்கியிருக்கிறான். இப்படி இருக்கிற ராவணனை, இதுவரை எவரும் கேள்வி கேட்காத ராவணனை, முதல் முதலில் கேள்வி கேட்டவள் தானியம்மாள். அதான் அவளது மேன்மை. ஏன்னா மாலியவான் சொல்லி பார்க்குறான், ஆனால் சொல்ல மாட்டான். கும்பகர்ணன் வேகமாக பேசுவான், பேசுவது மானம், பேடு இடை பேணுவது காமம், கூசுவது மானிடை, நன்று நம்ம கொற்றம்னு சொல்லிட்டு கப்புன்னு உட்காந்துக்குவான். வீடணன் பேசி பார்த்தான், ஆலோசனையாக சொன்னான், ஆனால் ஊரை விட்டு போயிட்டான். எதிர்த்து நின்று முதல் குரல் கொடுத்த பெண் தானிய மாலி தான். அது ரொம்ப பெரிய விஷயம். அவள் பேசுகிறதுல ஒன்று இருக்குங்க, நீ செய்தது தவறு அப்படின்னு கண்டிக்கிறா. ஒன்று, எது அவளுக்கு இருந்த மேன்மை அப்படின்னா, இறந்து போனவங்கள்லாம் கூப்பிடுவியா, பேதையாய் காமம் பிடித்தாய் பிழைப்பாயோ அப்படின்னு அவள் கேட்குறாள். ஏய், இவ்வளவு காம எண்ணத்தோடு இருக்கிற நீ பிழைப்பியா, நீ உனக்கெல்லாம் எதிர்காலம் இருக்கா. அதுக்கு அடுத்தது, சீதையால் இன்னும் வருவ சிலவேயோ, ஃபோர்காஸ்ட்னு வாங்கல்ல, அடுத்து வரப்போகிறது என்ன. இதை மண்டோதரியும் பின்னாடி சொல்வா, நாளை தகைய நன்றோ இலங்கை வேந்தன். ஆனால் இவ சொல்கிறா, சீதையால் இன்னும் என்னென்ன வரப்போகுது பாரேன். இப்போ நம்ம வீடுகளில் சொல்லுவாங்கள்ல, இன்னும் என்ன வருதுன்னு பாரு, நீ இருக்கிறதுக்கு இது இப்படியே போச்சு, தெருவில் தான் நிற்க போகிறோம். நம்ம பெண்கள் வீட்டில் பேசுவாங்கள்ல, ஊருக்கே கொடுத்துக்கிட்டுரு, இன்னும் என்ன வரும் தெரியுமா அப்படின்னு திட்டுற மாதிரி அவள் திட்டுறா.
இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு மனைவியாக ஒரு மந்திரி செய்கிற வேலையை ஒரு ஆலோசனைக்கர்த்தராக ஒரு கந்தர்வ பெண்ணாக ஆரம்பத்தில் ஊர் தேர்வு படலத்தில் அனுமன் கண்ணில் படாமல் இருந்தவள் திடீரென்று வந்து கடுமையாக பேசி அவ்வளவு பெரிய ராவண சக்கரவர்த்தியை அப்படியே ஒரு உலுக்கு உலுக்கிட்டு அந்த அரங்கிலிருந்து காணாமல் போகிற தானியமாலி அவளுக்குள் இருந்த மேன்மையை சொன்ன அந்த அந்த பெண்ணுக்கு வாழ்த்து சொல்லி கங்காதேவிக்கு நல்லா பேசுகிறாங்க. அடுத்து நீலமாலை. நீலமாலையே ஒரு பையன் வந்து சொல்கிறார், மணிகண்டன், அரங்கம் நிறைத்திருக்கிற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும், கம்பன் என்னும் பெருங்கடலை நோக்கி விடு ஓடி வரும் இந்த சிறு நதியின் வணக்கங்கள். நீங்கள் நதியா தம்பி? வளரிளம் பேச்சாளர்கள் ஒவ்வொருவரின் கனவு மேடை இந்த கம்பன் கழகம். அப்படி முகம் தெரியாதோர்க்கெல்லாம் ஒரு முகவரி தந்து அகமுகில் அழகு பார்க்கிற கம்பன் கழகத்தார்க்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு தலைப்பிற்குள் செல்ல விளைகிறேன். இவருள்ளும் மேவிய இணையில் மேன்மைகள் என்ற தலைப்பில் பேச வேண்டும், அதில் நீலமாலை என்ற தலைப்பில் பேச வேண்டும் என்று அன்போடு பணித்திருக்கிறது கம்பன் கழகம். யார் இந்த நீலமாலை? நீலமாலை என்கிற பாத்திரத்தை அறிமுகப்படுத்துவதற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையெல்லாம் நான் ஏற்படுத்தப் போவது இல்லை. நீலமாலை பற்றி ஒரே வரியில் சொல்வதானால், ராமன் வில்வுடைத்த செய்தியை ஓடிச் சென்று சீதையிடம் சொல்லுகின்ற ஒரு சாதாரண பணிப்பெண் நீலமாலை, அவ்வளவுதான். ஆனால் அவ்வளவுதானா? ஒரு சாதாரண பணிப்பெண்ணாக இருக்கின்ற நீலமாலை அப்படியென்ன இணையில்லா மேன்மைகளை பெற்றுவிட முடியும் என்கிற வினாவோடு தொடங்குகிறது நீலமாலைக்கான மேன்மைகள். அன்பிற்கினிய பெரியோர்களே, நீலமாலை பெற்ற முதல் மேன்மை என்ன தெரியுமா? தமிழ் இலக்கிய உலகின் பேரமைப்பான சென்னை கம்பன் கழகம் இவருள்ளும் ஏவிய இணையில் மேன்மைகள் என்கிற தலைப்பில் நீலமாலை குறித்து பேச வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலேயே நீலமாலை இணையில்லா மேன்மை பெற்றுவிட்டால் என்பதுதான் உண்மை. ராமாயணத்தில் வேறு யாருக்குமே இல்லாத ஒரு மேன்மை நீலமாலைக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? ராமனையோ ராவணனையோ சீதையோ மண்டோதரியோ இலக்குவனோ இந்திரஜித்தோ யாராக இருந்தாலும், கம்பனோ கம்பவாரதியோ சொல்லாமல் போயிருந்தாலும், இந்த உலகம் ஏதோ ஒரு வகையில் அவர்களை பற்றி சுற்றி வந்து நாம் அறிந்திருக்க முடியும். ஆனால் ஏனெனில் இவர்களெல்லாம் ராமாயணத்தின் படைப்புகள், வான்மீகியின் படைப்புகள். ஆனால் நீலமாலை என்பவள் முற்றிலும் கம்பன் படைத்த பாத்திரம் என்பதினாலே அவள் மிகப்பெரிய இடத்திற்கு உயர்ந்து நிற்கிறாள். சரி, ஏன் கம்பன் வான்மீகத்தில் இல்லாத ஒரு புதிய பாத்திரத்தை படைக்க வேண்டும்? அப்படி என்ன அவசியம் அந்த பாத்திரத்திற்கு என்ற வினாக்கள் தோன்றுகிறதா இல்லையா? இங்கேதான் தமிழ் மரபு முகிழ்த்து நிற்கிறது. கம்பன் தனக்கு முன்னால் இருக்கிற ஒரு 1500 ஆண்டு கால தமிழ் மரபை பார்க்கிறான். அகமும் புறமும் தமிழருடைய மரபு, தலைவன் தலைவியுடைய காதலை பாடுவதே தமிழ் மரபின் தனிச்சிறப்பு என்ற வகையிலே வான்மீகத்தில் இல்லாத ஒரு காட்சியை கம்பன் படைக்கிறான். அதுதான் வில்லுடைக்கு முன்பாகவே ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளுகிற காட்சி. அண்ணலும் அவளும் நோக்கியதையும், வரிசிலை அண்ணலும் வாட்கண்ணங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தியதையும் அவை அறியும். தலைவி என்று ஒருத்தி இருந்தால் தமிழ் மரபுப்படி தோழி என்று ஒருத்தி வேண்டுமல்லவா? அப்படி கம்பனால் படைக்கப்பட்ட ஓர் அற்புதமான பாத்திரம்தான் நீலமாலை என்னும் பாத்திரம். தோழி என்னும் உறவு சாதாரணமான உறவு அல்ல பெரியோர்களே. பெரும்பாலும் தலைவிக்கு யார் தோழியாக இருப்பார்கள் என்று பார்த்தால் அவருக்கு பணி செய்யக்கூடிய பணிப்பெண்கள் இருப்பார்கள். எந்த அளவிற்கு ஒரு தலைவி மீது தோழிகள் அன்பு வைத்துள்ளார்கள் என்பதை கம்பன் ஒரு பாடலில் காட்டுகிறான். கரங்கள் குவித்து இரு கண்கள் பணிப்ப, இரும் களிறு இச்சிலை ஏற்றிலனாயின், நரந்த நரைக்குழல் நங்கையும் நாமும் முருங்கு எரியில் புக மூழ்குதும் என்பார் என்று சீதைக்கு திருமணம் நடக்காத காரணத்தினால் ராமன் இவ்வில்லை ஏற்றாவிடில் நாங்கள் அனைவருமே தீயில் மூழ்கி இறந்து போவோம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் தோழிகள் தங்கள் தலைவி மீது எத்தனை அன்பு உடையவர்களாக இருந்திருப்பார்கள்? அப்படி ஒரு பெரிய கூட்டத்தை காட்டி அதிலிருந்து நீலமாலை என்கிற ஒரு கதாபாத்திரத்திற்கு பெயரும் சுட்டுகிறான் கம்பன் என்று சொன்னால் அவள் எத்தனை மேன்மை பெற்றவளாக இருந்திருக்க வேண்டும்? இத்தகைய மேன்மை பெற்ற தோழிகளில் ஒருத்திக்குத்தான் நீலமாலை என்று பெயர் சூட்டுகிறார் கம்பன்.
கம்பன் நீலமாலையை அடையாளப்படுத்துகிற இடம் இருக்கிறதே பெரியோர்களே, கம்ப காப்பியத்திற்கு தனித்துவத்தை ஏற்படுத்தி தருகின்ற இடங்களில் மிக முக்கியமானது. ராமன் வில்லை வளைத்து விடுகிறான். அவையினோர் அனைவரும் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்கிறார்கள். நகரமே விழா கோலம் பூண்டு விடுகிறது. ஆனால் அந்த செய்தி யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவருக்கு சேர வேண்டும் அல்லவா? ராமன் வில்லுடைத்த சத்தம் எங்கோ அயோத்தியில் இருக்கிற தசரதனுக்கு கேட்கிறது. ஆனால் மிதிலை நகரத்திலே கன்னிமாடத்தில் உழவிக் கொண்டிருக்கிற சீதைக்கு அந்த சத்தம் கேட்டதா என்று கேட்டால் அது கேட்கவில்லை. எனில் எத்தகைய மனநிலையில் அவள் இருந்திருப்பாள்? என்னடா வாழ்க்கை இது, பேசாமல் இறந்து விடலாம் போல் இருக்கிறது என்று மிகப்பெரிய மன உளைச்சலில் இருப்போம் அல்லவா? அப்படி ஒரு மனநிலையில் இருக்கிறாள் சீதை. அன்பிற்கினிய பெரியோர்களே, ராமனை கண்ட மாத்திரத்திலிருந்து சீதை அடைந்த காதல் உணர்வினையும் அவள் அடைந்த மனத்துயரையும் காட்டுகிற இடத்தில் கம்பனை போல் ஒரு கவிஞன் இனி வரலாற்றில் வரவே முடியாது என உணர்ந்து கொண்டேன் பெரியோர்களே. அப்படி ஒரு பெரும் காதல் நோயினால் ஆட்பட்ட சீதைக்கு பெரும் மருந்தாக வந்து சேர்பவள்தான் நீலமாலை. கம்பன் நீலமாலையை அடையாளப்படுத்துகிறான். வடங்களும் கொலைகளும் வான வில்லிட, தொடர்ந்து பூங்குழல்களும் துகிழும் சோர்த்தர, நுடங்கிய மின்னென நொய்தின் எய்தினால் நெடுந்தடம் கிடந்த கண் நீலமாலையே அப்படின்னு சொல்கிறார். அவள் ஓடி வருகிறாள். மிக வேகமாக ஓடி வருகிற போது அவளுடைய அவளுடைய ஆபரணங்கள் அவிழ்ந்து விழக்கூடிய அளவிற்கு அந்த செய்தியை எப்படியாவது நாம் வந்து சீதையிடம் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடி வரக்கூடிய ஒரு நிலையில் அவள் எந்த அளவிற்கு அனுபவித்திருப்பாள் சீதை மீது? ஒரு பணிப்பெண் தலைவியை கண்டவுடன் வணங்குதல் வேண்டும் என்பது மரபு. ஆனால் நீலமாலை அவ்வாறு செய்யவில்லை. மாறாக வந்து அடி வணங்கிழல் வழங்கும் ஓதையில் அந்தமிழ் உவகையில் ஆடி பாடினால் சிந்தையுள் மகிழ்ச்சியும் புகுந்த செய்தியும் சுந்தரி சொல் என தொழுது சொல்லுவாள் என்று கம்பர் பதிவு செய்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தலைவியை கண்ட மாத்திரத்திலேயே ஒரு தோழி வணங்க வேண்டும் என்பது மரபு. ஆனால் இங்கே வருகிறாள். அவள் ஆடிப்பாடி மகிழ்ச்சியில் துள்ளி கொண்டிருக்கிறாள். அப்பொழுதுதான் சீதை பார்த்து கேட்கிறாள், சுந்தரி என்ன ஆயிற்று, என்ன இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாயே என்று கேட்கிற போதுதான் தான் கண்ட காட்சிகளை எல்லாம் நீலமாலை சொல்ல ஆரம்பிக்கிறாள். நான்கே நான்கு பாடல்கள் தான் கம்பனில் உச்சம் பெறுகிறாள் நீலமாலை. முதலாவதாக அவள் சொல்லக்கூடிய பாடல் என்ன தெரியுமா? கையரத துரகமா கடலன் கல்வியன் தயரதன் எனும் பெயர் தனிச்சொல் நேமியான் புயல் பொலி தடக்கையான் புதல்வன் பூங்கனை மயல்வெளி மதனர்க்கும் வடிவுமேன்மையான். ஒரு ராமன் என்கிற பாத்திரத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் அவன் ஒரு சாதாரண ஆள் அல்ல என்று சொல்லி அவனுடைய குலப்பெருமையை சொல்லுவதற்காக அவன் எப்பேற்பட்ட இடத்தில் இருந்து வந்திருக்கிறான் தெரியுமா, யாருடைய மைந்தன் தெரியுமா என்று அவன் தசரதனுடைய மைந்தன் என்று சொல்லுகிறாள். அடுத்து அவனுடைய வீரத்தை சொல்ல வேண்டும் அல்லவா? அப்படி மராமரம் இவை என வலிய தோழினான் அரா அணை அமையன் என்று அயிர்க்கு மாற்றலான் ராமன் என்பது பெயர் இளைய கோவோடும் பராவறு முனிவோடும் பதிவந்து எய்தினான் என்கிற பாடலின் இறுதி இரண்டு வரியில்தான் சீதையின் பாதி துயரம் போய்விடுகிறது. ஏனென்றால் அந்த ராமன் என்பது அவருடைய பெயர் இளைய கோவோடும் பராவறு முனிவரோடும் வந்து எய்தினான் என்று சொன்ன மாத்திரத்திலேயே நாம் முன்பு கண்ட காட்சியில் அவன் பின்னால் ஒரு இளையவன் வருகிறான், கூடவே ஒரு முனிவர் வருகிறார் என்பதனாலேயே இவள் எதையோ சொல்ல வருகிறாள். ஆனால் நாம் பார்த்த அந்த மனிதனைத்தான் சொல்ல வருகிறாள் என்பதை சீதை புரிந்து கொள்கிறாள். கம்பன் நீலமாலையை இணையில்லா உயரத்திற்கு கொண்டு வந்து வைக்கிற இடம் எது தெரியுமா தோழர்களே, பெரியோர்களே? ராமன் வில்லுடைத்த காட்சியை கம்பன் கவிக்குற்றாக சொல்லுகிற இடமும் நீலமாலை சொல்லுகிற இடமும் தான் இங்கே கவனிக்கப்பட வேண்டியவை. ஆடகமாழ்வரை அன்னது தன்னை தேட அரு மாமணி சீதை எனும் பொன் சூடக வாழ்வலை சூட்டிடு நிட்டும் ஏடவிழ் மாலை இது என்ன எடுத்தான் என்று 60,000 பேர் சுமந்து வந்த மலை போன்ற வெள்ளினை ஒரு மாலை போன்று எடுக்கிறான் ராமன் என்று கம்பன் பதிவு செய்கிறான். அடுத்து தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளின் மடுத்ததும் நான்முதி வைத்ததும் நோக்கார் கடுப்பினில் யாரும் அறிந்திலர் கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார் எடுத்ததை பார்த்தார்கள் இடியோசை போன்று வில் உடைந்த சத்தத்தை கேட்டார்கள் என்று கம்பன் பதிவு செய்கிறான். அன்பிற்கினிய பெரியோர்களே, கம்பனுடைய ஆற்றல் என்ன தெரியுமா? 3,000 பாடல்களுக்கு முன்பு சொன்ன கருத்தையும் மறக்காமல் இருப்பதுதான். அத்தகைய அபார நினைவாற்றல் கம்பனுக்கு உண்டு. ஆனால் அத்தகைய கம்பனே ஒரு கதாபாத்திரத்தை படைக்கும் போது தன்னிலை மறந்தான் என்பதுதான் நீலமாலைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஏனெனில்
கடுப்பினில் யாருமே அறிந்துள்ளர் என்று சொன்ன கம்பனே நீலமாலை கூற்றாக சொல்லுகிற போது சொல்லுகிறான், பூனியல் முயம்பினன் புனிதன் எய்தவிழ் காணிய வந்தனன் என்ன காவலன், ஆணையின் அடைந்தவிழ் அதனை ஆண் தகை நான் இனிது ஏற்றினான் நடுங்கிற்று உம்பரே என்று சொன்னான். யாருமே பார்க்கவில்லை நான் ஏற்றியதை என்று சொன்னான் அல்லவா கம்பன். இங்கே நான் இனிது ஏற்றினான் நடுங்கிற்று உம்பரே என்று சொன்ன மாத்திரத்தில் எங்கே உச்சத்திற்கு கொண்டு போய் நீலமாலையை வைக்கிறான்? அந்த அவை எல்லோரும் கடுப்பிலே இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அந்த இடத்தில் கூட ஒரு தெளிந்த மனத்தோடு நீலமாலை என்கிற கதாபாத்திரம் இருந்திருக்கிறது என்பதுதான் கம்பனுடைய கூற்றாக இதில் பார்க்க முடிகிறது. அடுத்த பாடலிலேயே சொல்லுகிறாள், மாத்திரை அளவில் தாழ்மெடுத்து முன்பையில் சூத்திரம் இது என தோளின் வாங்கினான் ஏத்தினர் இமையவர் இழிந்த பூமலை வேத்து அவை நடுக்குற முறிந்து விழுந்ததே என்று அந்த தாளின் மடுத்ததும் பார்க்கவில்லை என்று சொன்னால் அல்லவா, அதையும் அடுத்த பாடலிலேயே கம்பன் சொல்லிவிடுகிறான் என்பதனாலேயே நீலமாலை ஒரு மிகப்பெரிய உச்சத்தை இணையில்லா மேன்மையை பெற்றுவிடுகிறாள். இந்த பாடலை சொல்லி நான் முடித்து கொள்வது மிக சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எத்தகைய உயரத்திற்கு நீலமாலையை நாம் கொண்டு சென்று வைக்க வேண்டியிருக்கிறது தெரியுமா? சீதை ராமனை பார்த்தவுடனே நிறைய அவளுக்கு இந்த காதல் நோய் காரணமாக நிறைய புலம்ப ஆரம்பிக்கிறாள். சூரியனை பழிக்கிறாள், நிலவை பழிக்கிறாள், இவை எல்லாம் பழித்துவிட்டு ஒரு இடத்தில் ராமனையே பழிக்கிறாள். பஞ்சு அரங்கு தீயின் ஆவி பெற்ற நீடு கொற்றவில் வெஞ்சரங்கள் நெஞ்சு அரங்க வெய்ய காமன் எய்யவே சஞ்சலம் கலந்தபோது தையலாரை உய்ய வந்து அஞ்சல் அஞ்சல் என்கிலாத ஆண்மை என்ன ஆண்மையே என்று கேட்கிறாள். நான் இப்படி காமதேவனுடைய மலர் அம்பு பட்டு நான் வருந்திக் கொண்டிருக்கிறேன், இந்த நேரத்தில் என்னுடைய அருகில் வந்து கவலைப்படாதே என்று சொல்லாத ஆண்மை என்ன ஆண்மையோ என்று ராமனை நோக்கி அவள் வருந்தி புலம்பிக் கொண்டிருக்கிறாள். அந்த இடத்தில் அவளுக்கு இருந்த வருத்தத்தை எல்லாம் நீலமாலை போக்கினாள் என்பதனாலேயே ராமன் செய்ய வேண்டிய வேலையை நீலமாலை செய்துவிட்டாள் என்பது அவளை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறதா இல்லையா? இறுதியாக நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். சீதையை அடையாளப்படுத்துகிற ஒரு இடத்திலே ஊசலாடு உயிரினோடு என்று கம்பர் பதிவு செய்வார். அப்படி ஊசலாடி கொண்டிருந்த அவளுடைய உயிரை காப்பாற்றுகிற ஒரு இடத்திற்கு நீலமாலை வந்து செல்கிறாள் என்பதாலேயே சீதைக்கு முதலில் உயிர் தந்தவள் இந்த நிலமகள், அடுத்து ஊசலாடி கொண்டிருந்த அவளை காப்பாற்றியவள் நீலமாலை என்பதாலே நிலமகள் அடைந்த பெருமையை நீலமாலை அடைந்து விட்டாள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். இந்த சிறியேனுக்கும் வாய்ப்பு தந்த பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீல மாலையை வெற்றி மாலையாக சூடிய மணிகண்டனுக்கு வாழ்த்துகள். எனக்கு தெரிய இதை இவ்வளவு விஸ்தீரணப்படுத்தி பேசுறது ரொம்ப சிரமம். நீலமாலை ஓடி வந்ததை இலங்கை ஜெயராஜ் ஐயா பேச கேட்கணும். அதில் எங்கே மூச்சு வாங்கினான்னு அவர் சொல்லுவார், அது ரொம்ப அழகாக சொல்லுவார். அதனால் அவர் பேசி கேட்கணும். அந்த தம்பி அதை அருமையாக வாங்கியிருக்கார். கடுப்பினில் அப்படின்ற சொல்லு மட்டும் வேகத்தில் அப்படின்ற அர்த்தம். அந்த வேகத்தில் யாரும் பார்க்கவில்லை, அவர் அது வேறு பொருள் எடுத்துக்கிட்டாரு. முதல்ல அந்த எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர் அதெல்லாம் சொன்னார் இல்லையா, 5000 பேர் அப்படின்னு வான்மீகத்தில் இருக்குது. 5000 பேர் ஒரு பெரிய 8 சக்கரம் இருக்கிற ஒரு இரும்பு பெட்டியை கொண்டு வந்தாங்க. அந்த பெட்டிக்குள்ளே இந்த சிவதனுசு இருந்தது. இதுதான் அதில் நம்ம கம்பனில் எல்லாமே 60,000 அதை பிடிச்சி சில பேர் சண்டைக்கு போகிறான். இப்படி 60,000 மனைவின்றாயே இல்லையா, அது ஒரு பேருக்கு சொல்கிறது தானே. அதுக்காக நம்ம எந்த இலக்கியத்தையும் போட்டு பிராண்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனுடைய அருமையை பார்க்க நாம் தவறி போகிறோம். அது ஏன் இவ்வளோ பிராண்டனும்? 60,000ன்றது அது ஒரு எண்ணிக்கைக்கு சொன்னது. இதை இப்போ ராமன் இப்போது நிறைய பேருக்கு இந்த வில்லை எடுத்து முறிச்சிட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் கிட்டாரோ அல்லது வயலினோ வச்சுருந்தீங்கன்னா எந்த நேரமும் அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் டைட்டாக வச்சுருக்க மாட்டீங்க இல்லைங்களா? எப்போ கச்சேரி இருக்கோ அப்போ தான் அதை முடுக்கி சுதி சேர்ப்பாங்க. அது மாதிரி வில்லையும் என்ன செய்வார்களாம், அது வளைஞ்சி இருக்கும், அந்த நான் வந்து போய் மேலே ஏற்றி டைட் பண்ணணும். அதை சண்டை முடிஞ்சோடனே அவுத்து விட்ருவாங்க. சாதாரணமாக அந்த வில்லு இருக்குமா? இதற்காக ராமன் போய் அந்த வில்லை கையில் எடுக்கிறான், அதை வளைத்து நான் ஏற்ற பார்க்கிறான், அது முறிந்து போகிறது. இதுதான் கதை. இதை தம்பி ஒன்று சொன்னார், நிறைய பேர் அங்கே கூட்டத்தில் இருக்கிற தோழிகள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை இவனும் இதை நான் ஏற்றவில்லை என்றால் நாங்கள் எல்லாரும் எரியில் மூழ்குவோம், தீயில் விழுந்துருவோம். அவங்கெல்லாம் தோழிகள் அல்லர், பொதுமக்கள். இவ அந்த புறத்திலிருந்து வந்த தோழி, ஒரு மாடத்திலிருந்து இதை பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அது அருமையாக சொன்னார், ஒருத்தர் கூட பார்க்கலைன்னு சொன்னியே, ஒருத்தி எப்படி பார்த்தா?
அதனால் அந்த பிள்ளையை ரொம்ப பாராட்டலாம், ரொம்ப அருமையாக சொன்னார். இப்போ வில்லில் நான் ஏற்றுவதற்கு இடது காலை மிதித்து அவர் நான் ஏற்றணும் முயற்சி பண்ணார். பூமி பிளந்தது மாதிரி ஆடியதாம். இன்னொருத்தர் சொல்கிறாரு, அந்த இடத்துல இருந்த ஜனகன், ராமன், இலக்குவன், விஸ்வாமித்திரன் தவிர மீதி பேரெல்லாம் கீழே விழுந்தாங்களாம். ஏன்னா அவ்வளோ சத்தம் போட்டிருக்கு. ஜனகன் விழமாட்டான், அவன் ராஜரிஷி, விழமாட்டான். எல்லோரும் கீழே விழுந்திருக்கிறாங்க. இவ்வளவு நெருக்கடிகளுக்குள்ள அவள் உடைகள் எல்லாம் கலைய ஓடி வருகிறாள். செய்திகளை முந்தித் தருவது நீலமாலை. பிரேக்கிங் நியூஸ் தான் அது. இப்போ அவ்வளோத்துக்கும் பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க இல்லை நம்ம ஊரில். இந்த மாதிரி ஊடகங்கள் இல்லாத காலத்தில் முந்தி ஓடி வந்தவள் நீலமாலை. ஓடி வந்து செய்தியை சொல்கிறான். இதில் என்ன ஒன்றே ஒன்றுன்னா, அரசர்களையோ அரச குமாரர்களையோ எப்போ பார்த்தாலும் வணங்கணும்ன்றது கீழே இருக்கிறவங்களுடைய, அவர்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு எழுதப்படாத விதி. அது விதியா மதியா ஏதோ ஒன்று. ஆனால் இப்போ வந்து அவள் வணங்கலை, சத்தம் போட்டு கத்துறா, பாடுறா, ஆடுறா. இது குறிப்பால் ஒன்றை உணர்த்த நினைக்கிற ஒரு செய்கை அது. அப்புறம் அவள் பேச்சில் சொல்லிடுறா, நேரம் இல்லைனால ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இவள் படித்தவளா தெரியலை, படிக்காதவளாக இருந்திருக்கணும். சேடிப்பன்லாம் அந்த காலத்தில் என்ன இன்டர்வியூ வச்சா சேர்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மிதிலையிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்தாங்கன்னு வேற நம்ம பின்னாடி பார்க்குறோம். கல்யாணத்தப்போ இங்கேருந்து நிறைய பேரை சேடிகளை அனுப்பினாங்கன்னு. ஏன்னா கூனியே அப்படி சேடியாக வந்தவ தானே, கைகை கூட. இப்போது எதேதோ ஆள் நேரத்தில் வந்திருக்கா, படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு படித்தவன் செய்வதை இவள் செய்கிறாள். அனுமன் வந்து போய் சீதை இருக்கிறான்னு பார்க்குறான். பார்த்து ராமனை தேடி வர்றான். வந்த உடனே ராமங்கிட்ட ஏதாவது சொன்னானா? காலையில் கூட அதை பற்றி பேசுகிறாங்க. வந்தவன் உடனே என்ன சொன்னான்? வந்தவன் எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல் தன் மொய்கழல் தொழுகிலன் முளறி நீங்கிய தையலை நோக்கிய தலையின் கையினன் வையகம் தழியி நெடுதிரைஞ்சி வாழ்த்தினான். இப்போ அனுமன் என்ன செய்கிறான்? வந்த உடனே ராமனை பார்த்து, நான் அவளை பார்த்துட்டேன்னு சொல்லலை, வந்து ராமனை வணங்காமல் சீதை இருக்கிற திசை நோக்கி தலை மீது கை வைத்து தரையில் விழுந்து வணங்கினான். அதன் மூலம் ராமனுக்கு என்ன குறிப்பு சொன்னானா? அவள் பத்திரமாக இருக்கிறாள் என்பதை வார்த்தைகளால் அல்ல, குறிப்பால் உணர்த்தினான். அனுமன் என்பதை போல நீலமாலையும் வந்தடி வணங்கிலல் வழங்கும் ஓதையள் அந்தமில் உவகையள் ஆடி பாடினாள்னா, கற்றறிந்த அனுமன் செய்த செய்கையை ஏற்கனவே செய்த நீலமாலை, அவளுக்குள் அந்த மேன்மை இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? நீங்கள் சொன்னீங்கன்னா ஒத்துக்கிறேன். வேண்டாம் உட்காருங்க. அதனால் தம்பி மணிகண்டன் அவர்கள் மிக அழகாக பேசினார். அவருக்கு வாழ்த்து சொல்லி 5 மணி வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது, அதனால் கொஞ்சம் விரைந்து அடுத்து ஜனகன் பற்றி பேச தம்பி யோகேஷ் குமார் அவர்கள். மாங்கடிந்த தவமுனி வான்மீகி என்பான் வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்து பால் படிந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்ட பலவின் கனி உலகுக்கு ஈந்தான். வான்மீகி என்ன பண்ணார்? காட்டுக்குள்ளே போய் ஒரு பெரிய பலாப்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தார். அதை கம்பன் என்ன செய்தாராம்? மேல் படிந்த பிசினகற்றி மெல்ல கீறி மெதுவாக சுளையெடுத்து தேனும் வார்த்து நூல் படிந்த மனத்தவர்க்கு விருந்து வைத்தான் கம்பன் எனும் தமிழ்தாயார் நோற்றமைந்தன்னு நாமக்கல் கவிஞரார் புகழ்றார். பொது மாப்பிள்ளை கூட இப்படி தரமாட்டாங்க. கம்பன் தமிழ்தாயார் நோற்று பெற்ற பிள்ளையாம். அந்த கம்பனின் அடியினை வணங்கி என்னுடைய உரையை நான் துவங்குகிறேன். அவைக்கு என்னுடைய வணக்கம். இந்த மழையை பத்தி பார்த்துருக்கீங்களா? மழை என்ன பண்ணுமா? சில நேரங்களில் சென்னை மாதிரி பிடிச்சிச்சின்னா ஒரு ஆட்டை ஆட்டிட்டு போயிடும், இல்லை ஒரு காட்டு காட்டிட்டு போயிடும். சில நேரங்களில் எங்கள் ஊர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் மாதிரி பெய்கிற மாதிரி வந்துட்டு லேசாக தூரிட்டு போயிடும். உங்கள் ஊர் சிவகங்கையா? ஆமாம், தேவகோட்டையிலிருந்து. தேவகோட்டை தெரியுது. அது மாதிரி தான் கம்பனும்.
சில கதாபாத்திரங்களில் முழுவதுமாக நின்று தன் கவிச்சரக்கை மொத்தமும் கொட்டிவிட்டு செல்வான். சில கதாபாத்திரங்களில் மேலாக நின்று சில கவிதைகளை தூவிவிட்டு சென்று விடுவான். அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் சனகன். நீங்கள் இந்த 370 பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்பன் 370 தடை செஞ்சதில் முத ஆள் கம்பன் யாருன்னா ஜனகனை தான். ஜனகனுக்கு உண்டான சிறப்பு அந்தஸ்து தடை செய்யப்பட்டதும் மீண்டும் அந்த தடை செய்யப்பட்டதும் கம்பராமாயணத்தில் ஒரே ஆள் என்னுடைய கட்சிக்காரர் ஜனகன் மட்டும்தான். எப்போ அதுக்குள்ளே சுப்ரீம் கோர்ட் போயிட்டீங்களா? பாலகாண்டத்தினுடைய இறுதி பகுதியில் ராமனுக்கும் சீதைக்கும் திருமணத்தில் ஜனகன் வருகிறான். அதன் பின்பு காப்பியத்தில் ஜனகன் இல்லை. கடைசியாக யுத்தகாண்டம் வருகிறது. முதல் நாள் போர்க்களம் நடக்கிறது. ராவணன் தோற்று விடுகிறான். தோற்ற பின்பு இரண்டாவது நாள் போர் நடக்கப் போகிறது. அதை கம்பன் எழுதும் பொழுது கம்பனுக்கு தோன்றியிருக்கும். சனகன் என்ற ஒரு அரசனை விட்டுவிட்டோமே என்று கம்பனுக்கு தோன்றியதால் ஜனகனின் மேன்மையை சொல்வதற்காக ஒரு படலத்தை நாம் கண்டிப்பாக வைக்க வேண்டும் என்பதற்காக கம்பன் இப்பொழுது ஜனகனை தன் துணைக்கு அழைக்கிறான். இரண்டாவது நாள் போர்க்களத்திற்கு கும்பகர்ணனை அனுப்பிவிட்டு சதியாலோசனை நடக்கிறது. சதியாலோசனையில் நான் சீதையை எப்படியாவது அடைந்து விட வேண்டும், யாராவது வழி சொல்லுங்களேன் என்கிறான். மகோதரன் எழுந்து சொல்லுகிறான், சீதை தன் தகப்பன் பேச்சை கேட்பாள், அப்படியே நடப்பாள். அதனால் மருத்தனுக்கு சனகன் வேஷம் போட்டு சீதையின் முன்பு அனுப்பு, நாம் காரியம் சாதித்து விடலாம் என்கிறார். அதே போல மருத்தனுக்கு சனகன் வேடம் போடப்படுகிறது. அதை சீதை முன்பு அனுப்புகிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம். நேற்றைய தினம் தமிழருவி ஐயா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது மாயமான் என்பதை பற்றி சொன்னார்கள். மாயமான் என்ற பெயர் காரணத்தை பற்றியும் சொன்னார்கள். அவன் மாய மானாக வந்தான், அவன் மாய்ந்து போவதற்கு மானாக வந்தான் என்று. எனக்கு ஒரு சந்தேகம். உருவத்தை மாற்றினால் மாயமான் என்று சொல்கிறோம் அல்லவா? அப்பொழுது சனகனாக உருவத்தை மாற்றியவனை நாம் மாய சனகன் என்று தானே சொல்லியிருக்க வேண்டும். கம்பன் மாய சனகன் என்று சொன்னானா? இல்லை, மாயாசனகப்படலம் என்கிறான். ஏன் தெரியுமா? கம்பனுக்கு சனகனின் புகழ் மொத்தம் தெரியும், சனகனின் மேன்மை மொத்தமும் தெரியும். அந்த மேன்மையை உணர்ந்த கம்பன் பெயரளவில் கூட ஜனகன் மாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக மாயா சனகப்படலம் என்று சனகப்படலத்தை வைக்கிறான். தேவகூட்டம் அருமையான வேலை பண்ணுது. இந்த மாயாசனக படலத்தில் ஜனகனை சென்று போய் நிறுத்தி விடுகிறார்கள். சீதை அழுகிறாள். அழுகும் பொழுது சனகனின் மேன்மையையா சொல்லி அழுகிறாள். அதில் ஒரு இடம் சொல்லுகிறேன், பிறையுடை நுதலாருக்கு ஏற்ற பிறந்த இற்கடன்கள் செய்ய இறையுடை இருக்கை மூதூர் என்றும் வந்து இருக்கலாதி சிறையுடை காண நீயும் சிறையுடை சேர்ந்தவாரோ. சீதை என்ன கேட்குறா? நீங்கள் எனக்கு கடன்கள் செய்வீங்கள்ல, பொதுவாக அந்த கல்யாணம் முடிஞ்சிட்டா அப்பையே முக்காவாசி சொத்தை வலிச்சிடணும், அதுக்கப்புறம் இருக்க காவாசி சொத்தை வலிக்கிறதுக்காக தான் ஆடி சீரு பொங்கல் சீரு தீபாவளி சீருன்னு வரிசையாக நம்ம போடுவோம். இதெல்லாம் பொண்ணு பார்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சொல்லி என்ன லாபம்? இதே மாதிரி ஜனகனும் கொடுக்க வருவாராம் அயோத்திக்கு. வந்துட்டு ஒரே நாளில் போயிடுவாராம். ஆனால் இங்கே மட்டும் வந்து இவ்வளவு நாள் இருக்கிறேன்னு சீதை திட்டா. இதில் என்ன மேன்மை என்றால், என்னதான் பெற்ற பிள்ளை பாசம் இருந்த பொழுதும் கூட சம்பந்தி வீடானால் ஒரு நாள் இரவு கூட தங்கிவிடாதே, தங்கிவிட்டால் மரியாதையை இழந்து விடுவாய் என்று சனகன் சொல்லுகிறான். ஆனால் இதே வார்த்தையை தயரதனிடம் சொல்லும் பொழுது, என் மகளை பிரிய முடியாது என்று தயரதனிடம் சொல்லும் பொழுது தயரதன் இருந்து விடுகிறான். ஆனால் தயரதனுடைய வீட்டில் சனகன் ஒரு நாள் கூட தங்கவில்லை. இது சனகனினுடைய மேன்மை. பின்பு சனகன் சொல்லுகிறான், ராவணனோடு சேர்ந்து இருந்து விடு, நீயும் விடுதலையாகிவிடலாம் நானும் விடுதலையாகிவிடலாம் என்று மாயாசனகன் சொல்லுகிறான். சீதை காதை இருக்க பொத்திட்டா. அவ்வூரை கேட்டனங்கை செவிகளை அமைய பொத்தி வெவ்வுயிர்த்தாள், ஆவி தள்ளி வீங்கினாள். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கோபத்தோட வெகுளி பொங்க என்ன சொன்னா தெரியுமா? இவ்வூரை எந்தை கூறான், எங்க அப்பா இந்த வார்த்தையை சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? அடுத்து அவ லிஸ்ட்டு போடுறா, எங்க அப்பா நான் எப்படிப்பட்டவர்னு. அறம் கெட வழக்கு நீங்க அரசத மரபிற்கான்ற திறம் கெட மைமை தேய வசை வர வேதங்கள் ஓதும் திறம் கெட ஒழுக்கம் குன்ற தேவரும் பேணத்தக்க நிறம் கெட இன்னது சொன்னாய் சனகன் கொள்ளினையின். அவ என்ன சொல்றா? இதெல்லாம் கெட்டு போய் நிற்கிறிய நீ ஜனகனான் கேட்கிறான். நமக்கு என்ன தெரிகிறது? இவைகள் எல்லாம் இருக்கின்ற ஒருவன் தான் சனகன் என்று மறைமுகமாக கம்பன் காட்டுகின்ற இடம் இது. இவ்வளவு நேரம் சொன்னேனே, இது 370 தடை செய்யப்பட்ட பின்பு. இந்த சிறப்பு அந்தஸ்து தடை செய்யப்பட்டதற்கு முன்பே சனகனினுடைய சிறப்பை ஒரே இடத்தில் கம்பன் சொல்லுகிறான். அந்த ஒரு இடம் போதுமானது சனகனுக்கு. சீதை ராமனை காதல் செய்து விடுகிறாள். வில்வளைத்து தான் திருமணம் என்பதெல்லாம் ஒரு பகுதி. அதற்கு முன்புதான் முருவலே உண்டு விட்டதை அதன் பின்பு என்ன வில்வளைத்து. சீதை ராமனை காதல் செய்து விடுகிறான். இளமைன்றது அதை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிற ஜனகன் என்ன செய்தான் என்று கவிக்கூற்றாக கம்பன் சொல்லுகிறான். ஒன்னுதல் தாதை பொழிந்த காதல் தொடர என்கிறான்.
சீதையும் ராமனும் காதலித்து விட்டார்கள். அந்த காதல் தொடர வேண்டும் என்று ஜனகன் நினைத்தானாம். என்ன தெரிகிறது? உங்கள் பெற்ற பிள்ளைகள் காதலித்தால் காதல் உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் அது தொடர வேண்டும் என்று நினையுங்கள் என்று நான் சொல்லவில்லை, கம்பன் ஜனகன் மூலமாக சொல்லுகிறார். இது உங்க அப்பாவுக்கு சொல்லணுமோ? அடுத்த வார்த்தை ஒண்ணுதல் காதை ஒண்ணுதல் தாதை பொழிந்த காதல் தொடர அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேணும். பொருளெல்லாம் அழிந்து அப்ப என்ன ஜனகன் என்ன பண்றாராம்? சீதைக்கு திருமணம் செய்து வைக்கணுங்கிறதுக்காக பொருளெல்லாம் இழக்கிறாராம். என்ன தெரிய வருகிறது? உங்கள் பிள்ளைகள் காதலித்தால் அது உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் உங்கள் பொருளை எல்லாம் இழந்தாவது திருமணம் செய்து வையுங்கள். நான் சொல்லல, கம்பன் ஜனகன் மூலமா சொல்றார். தம்பி எங்கேயோ வசமா சிக்கியிருக்காரு. அடுத்த அடியை சேர்த்து பார்க்க வேண்டும். ஒண்ணுதல் தாதை பொழிந்த காதல் தொடர பொருளெல்லாம் அழிந்து அடுத்த வார்த்தை உவந்து மன்றல் கொண்டாடலின். அதுல ஒரு பதிப்புல உவந்துன்னு இருக்கு, ஒரு பதிப்புல மன்றல் இருக்கு. நம்ம ரெண்டையும் சேர்த்துக்கோ. உவந்து மன்றல் கொண்டாடலின் என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க அப்படி ஒருவேளை கல்யாணம் பண்ணி வைக்கும் போது மனசு கோணி கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க, சந்தோஷமா திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்கிறாள். அதே போலத்தான் உங்கள் பிள்ளைகள் காதலித்தாலும் மகிழ்ச்சியாக திருமணம் செய்து வையுங்கள் என்று நான் சொல்லல, கம்பன் சொல்றார், ஜனகன் சொல்றார். இப்ப ஜனகனை ஜனகன் ஜனகன்னு சொல்லியே நீங்க யாருக்கோ செய்தி சொல்றீங்க. இப்ப நமக்கு ஜனகனுடைய மேன்மை தெரிகிறதா? தன் பெற்ற பிள்ளை காதலித்தாள் என்பதற்காக சொத்துக்களை இணைந்து திருமணம் செய்து வைக்கிறான் என்ற மேன்மை தெரிகிறதா? அந்த இடத்திலிருந்து சனகன் மேலே இருக்கிறான். எப்படி தெரியுமா? ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம். அயோத்தியிலிருந்து மக்கள் கூட்டம் கிளம்பி மிதிலைக்கு வருகிறது. அது எப்படி வந்தது என்பதற்கு இப்படி கம்பனால் தான் யோசிக்க முடியும். தயரதன் சொன்னானா, நீங்க எல்லாம் முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தயரதன் உட்காந்துக்கிட்டே இருக்கான். இந்த கூட்டம் கிளம்பி போய்கிட்டே இருக்கு. போற கூட்டத்தோட முதல் வரிசை மிதிலையை போய் அடைஞ்சிருச்சான். ஆனா அங்கே என்ன தயரதன் எந்திரிச்ச பாடு இல்லை, அவ்வளவு கூட்டம். இங்கே அயோத்தியிலிருந்து மிதிலை வரைக்கும் கூட்டமா நிக்குது. நம்ம யோசிக்கலாம், ஒவ்வொருத்தனா வரிசை நின்றுருப்பாங்க போலன்னு. அவ கம்பன் ஒரு இடம் சொல்றாரு, உளுந்து இடம் இல்லை, இங்கே உளுந்து ஒரு பயிர் நடுறது கூட இடம் இல்லை, அவ்வளவு கூட்டம் நிக்குதான். அவ்வளவு கூட்டத்தையும் ஜனகன் வரவேற்றுக்கணுமா இல்லையா? வரவேற்கணும். பொதுவாக நீங்கள் கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா மரியாதை ஜாஸ்தியாக யாருக்கு இருக்கும்னா மாப்பிள்ளைக்கு தான் இருக்கும். அந்த ஒரு நாள் தான் மரியாதை இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மரியாதையை நினைச்சே காலம் ஓட்டணும். ஜனகன் அப்போ யாருக்கு மரியாதை ஜாஸ்தியாக கொடுத்துருந்துருக்கணும்? ராமனுக்கு தானே ஜாஸ்தியாக கொடுத்துருந்துருக்கணும். சரி, அப்படியே வச்சுருவோம். இப்போ இங்கே கூட்டம் வந்ததுலாம் யார்? பேரரசர்கள் மட்டும் வந்திருப்பாங்க, பேரரசர்கள் வந்திருப்பாங்க, சிற்றரசர்கள் வந்திருப்பாங்க, வணிகர்கள் வந்திருப்பாங்க, அவனுடைய அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய தாதியர்கள், கடைநிலை ஊழியர்கள், பணியாளர்கள் எல்லாரும் வந்திருப்பாங்க. எல்லாரும் வந்திருப்பாங்களே, எல்லாரையும் ஜனகன் வரவேற்கணும். வரவேற்கிறனா வணக்கம் சொல்லி வரவேற்றுப்பானா இல்லையா? தன்னுடைய மாப்பிள்ளைக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ ராமனுக்கு அதே மரியாதையை இழிந்துளார்களுக்கும் கொடுத்து வரவேற்றான் என்று சொன்னால் கூட பரவாயில்லை. இழிந்துளாருக்கு என்ன வரவேற்பை தருவானோ அதே வரவேற்பை தான் ராமனுக்கும் தந்தான் என்று சொல்லும் பொழுது அது காதல் கல்யாணம் பண்ற இடங்கள்லாம் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. சிந்தித்து பாருங்கள் தோழர்கள், அதை எப்படி சொல்லி முடிக்கலாம்? உண்ணுதல் தாதை பொழிந்த காதல் தொடர பொருளாம் அழிந்து உவந்து மன்றல் கொண்டாடலின் அன்புதான் ராமருக்கும் இழிந்துளாருக்கும் ஒத்ததே இல்லை, இழிந்துளாருக்கும் ராமருக்கும் ஒத்ததே என்று இழிந்துளார்களை முதலில் சொல்லி ராமனை இரண்டாவது இடம் சொல்லும் பொழுதே நமக்கு தெரிகிறது ஜனகனின் ஒப்பு நோக்குத்தன்மை. அதனால் தான் அவன் ராஜரிஷி. இந்த பாடலை தொடங்கும் பொழுது கம்பன் மூன்று வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். அந்த மூன்று வார்த்தைகளை சொல்லி என் உரையை நிறைவு செய்து விடுகிறேன். கம்பன் சில இடங்களில் ஐயோ என்று விடுவான். ராமனின் அழகை வர்ணிக்கும் பொழுது ஐயோ என்று விடுவான். அது கம்பனின் வார்த்தை குறைபாடு அல்ல, கம்பனின் கவிச்சருக்கு. என்னாலேயே வர்ணிக்க முடியவில்லை என்றால் எப்படி அழகாக இருக்கிறான் என்று பார்த்துக்கொள்ள. அந்த கவிச்சருக்கில் இருக்கிற கம்பன் இங்கே சனகனை சொல்லும் பொழுது மூன்று வார்த்தை சொன்னான். ஒளிந்த என் இனி இனி கம்ப இனி சனகனை பற்றி சொல்ல என்னிடம் வார்த்தை இல்லையே. என்னிடமே வார்த்தை இல்லை என்றால் சனகனுடைய மேன்மை எத்தகையது என்று கம்பனே வியந்த பிறகு நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? நன்றி, வணக்கம். அருமை 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 யோகேஷ்குமார். கம்பனாகவே மாறிட்டார், ஜனகனாகவும் மாறிட்டார். வாழ்த்துக்கள். அதுக்குள்ள ரசிகர் மன்றமா இப்பத்தாயா கட்சி தொடங்கியிருக்காரு. நம்ம ஊரில் இப்படித்தாயா ஏற்றி விட்டுறோம். அதில் ரொம்ப நல்ல விஷயம் அந்த தம்பி சில விஷயங்களை சொன்னார். ஒரு செய்தியை நாம் பாராட்டணும். கம்பன் கழகம் நிறைய பேருக்கு பரிசு வழங்குகிறது. உண்மையிலேயே இவர்கள் தகுதியானவர்கள் தானான்னு யாராவது நினைத்தால் இன்று அந்த நினைப்பு மாறியிருக்கு. இவர்கள் தாங்கள் தகுதியானவர்கள் என்பதை பேசி நிரூபிக்கிறார்கள், பரிசு வாங்கி நிரூபிக்கவில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் எதை வேணாலும் வாங்கலாம். அதனால் இது நியாயமாக தரப்பட்ட
பரிசுகள் அப்படின்றத இந்த பிள்ளையின் பேச்சு, இவங்க மூணு பேர் பேச்சு நிரூபித்திருக்கிறது. ரொம்ப அருமையான செய்திகள். நேரம் ஜனகனை பற்றி சொல்லும்போதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஒரு பாட்டை விதவிதமாக அந்த தம்பி பிரித்து சொன்னார். தலைவர் ஐயா பேர் கம்பன் கழக தலைவர் அவர்களுக்கு எங்களது பணிவான வணக்கமும் நன்றி. ஜனகரை பற்றி ஒன்று ரெண்டு விஷயங்கள். ஜனகன் அப்படின்ற சொல்லுக்கு இளமை நீங்காதவர் அப்படின்னு அர்த்தமா, இளமை நீங்காதவர். அவர் ராஜ ரிஷி. அவர் வந்து மற்போரில் மிக்கவரா, மல்வலான் அப்படின்னு கம்பன் ஒரு இடத்துல சொல்கிறான். மற்போரில் மிக்கவர் ஸ்ரத்வாஜர் அல்லது ஸ்ரீரத் வசன் அப்படின்றது அவருடைய இயற்பெயர். இஷவாகு குலத்தை சேர்ந்தவர், ஹரிச்சந்திரன் பகீரதன் வழி வந்தவர். அவர் தான் சனகர். இங்கே இந்த திருமணம் நடந்ததெல்லாம் அந்த தம்பி சொன்னார். திருமணம் நிச்சயம் ஆன உடனேயே ஜனகனின் கொடைத்தன்மையை பற்றி கம்பன் எழுதுகிறான். வெண்ணிற மேகம் மேன்மேல் விரிகடல் பருகுமா போல் மண் உரை வேந்தன் செல்வம் வறியவர் முகந்து கொண்டார்ன்றான். எவ்வளவு சொத்து, அதாவது கடலில் இருக்கிற நீரை எல்லாம் மேகம் முகந்து கொண்டு போவது போல ஜனகனின் சொத்துக்களை அல்லது பொருளை வறியவர் எடுத்துக்கொண்டார். அடுத்தது அந்த ஒரு இது ரொம்ப நல்லா சொன்னார். இழிந்துளாருக்கும் ராமருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட், அதாவது மூத்த மாப்பிள்ளைக்கும் அடுத்த மாப்பிள்ளைக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்னாலே ஒத்துக்க மாட்டாங்க. சார், அவன் 5 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணான், நான் இப்போது, அவன் எம்ஏ நான் பிஹெச்டி, அவன் 5000 சம்பளம் 50000 சம்பளம் நான் 5 லட்சம் சம்பளம், சண்டைக்கு வருவானா இல்லையா? ஆனால் இதில் ஜனகனின் பெருமையை விட இப்படி ஒருவர் நடத்தும்போது ராமனும் அதற்கு அங்கீகரித்தான்ற ராமனின் பெருமையும் அங்கே இருக்கா இல்லையா? ஏன்னா எங்கள் மாமனார் வீட்டில் என்னை வான்னு கேட்கலன்னா எனக்கு எவ்வளோ கோமா வரும். இது சாதாரண ஆளையும் என்னையும் ஒரே மாதிரி நடத்துகிறான்றதை ராமன் எப்படி அங்கீகரிச்சிருக்கிறான்? உங்களுக்கு அப்படி தான் வரும், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் அவனுடைய உபசரிப்பில் வந்திருந்தவர்கள் எப்படி நினைத்தார்கள் அப்படின்னு கம்பன் ஒருவரி காட்டுறான். உடம்போடு துறக்க நகர் உற்றவரை ஒத்தார். அதாவது இந்த உடம்போட சொர்க்கத்துக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உணர்ந்தார்கள் அப்படின்னு கம்பன் காட்டுறான். இன்னும் ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லிடுறேன். ஜனகன் வந்து தம்பி சொன்னார், தம்பி சொன்னார், ஜனகன் அயோத்தியில் போய் ஒரு நாள் கூட தங்கினதில்லை. இந்த கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பொண்ணு வீட்டில் யாரும் தங்க மாட்டாங்க. பெரும்பாலும் நல்ல மனிதர்கள், நல்ல மனிதர்கள்னா என்ன, அதை யோசிக்கிறவங்க. இது தங்கிறது தப்பு இல்லை, ஒரே பொண்ணு இருந்தால் அதுக்காக போகாமல் இருக்க முடியுமா? தங்கலாம். அதில் துளசி ராமாயணத்தில் ஒரு குறிப்பு இருக்குன்னு ஐயா ராமமூர்த்தி சொல்வார். ஜனகன் ஸ்ரீதனமாக நிறைய யானைகள் கொடுத்தாராம், யானைகள், பல லட்சம் பட்டாடைகள், கம்பளங்கள், குதிரைகள் எல்லாம் கொடுத்தாராம். இந்த யானையெல்லாம் அயோத்திக்கு வந்து சாப்பிட மாட்டேன்னு, ஏன்னா அவங்க ராஜாவே சாப்பிட மாட்டார் இல்லையா? அதாவது சம்பந்தம் பண்ண வீட்டில் ராஜா சாப்பிட மாட்டாராம். அதனால் மிதிலையிலிருந்து வந்த அயோத்திக்கு வந்த யானைகள் சாப்பிட மாட்டேன்னு நின்றுதான். எங்கள் ஜனகன் மாதிரி நாங்களும் சம்பந்தம் பண்ண வீட்டில் கை நினைக்க மாட்டோம்னு. கடைசியில் மிதிலையிலேருந்து சாப்பாடு கொடுத்தாங்க. இப்படி ஒரு கதை இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் அதை பெருமையாக பேசுகிறது. இன்னும் ஒன்று ரெண்டு விஷயம். என்ன ஜனகனின் பெருமை அப்படின்னா, அந்த தம்பி சொன்னார் இல்லையா, அவர் மாயாஜனக படலத்தில் கூட அவ கேட்குறா, சீதை அந்த இடத்துல கேட்பா, இட்டு உண்டாய் அறங்கள் செய்தாய் எதிர்ந்துள்ளோர் இருக்கையெல்லாம் கட்டுண்டாய். நீ யார் இங்கே வந்து நிற்கிறையே, நீ அடுத்தவனுக்கு கொடுத்து சாப்பிட்டவன். இட்டு உண்டாய் அறங்கள் செய்தாய் எதிர்ந்துள்ளோர் இருக்கையெல்லாம் விரோதியோ அவனையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கின, அப்படிப்பட்ட நீ இன்றைக்கு இவர்களோடு இருக்கிறாயே அப்படின்னு ஜனகனை பார்த்து கேட்குறார். இது எல்லாத்தையும் விட இன்னொரு விஷயம், அனுமன் வந்து சீதையை பார்த்துட்டு வந்து ராமன்கிட்ட பேசுகிறான்,
பேசும்போது அவர் நல்லா இருக்கா, கற்போட இருக்கா, பத்திரமா இருக்கான்னு சொல்கிறதுக்கு அனுமன் சொல்கிறத பாருங்கள். உன் பெருந்தேவி எனும் உரிமைக்கும், உன்னை பெற்ற மண் பெரு மருகி என்ற வாய்மைக்கும், மிதிலை மன்னன் தன் பெரும் தனைய என்னும் தகைமைக்கும்னா, இவன் எப்படி இருக்கிறான்னா, மிதிலை மன்னன் தன் பெரும் தனைய என்னும் தகைமைக்கும்னு அவன் சொல்ல நினைக்கும் போதே அனுமன் ஜனகனை பார்த்ததே இல்லை. பார்க்காமல் கூட அவன் எப்படி சொல்கிறானா, அவன் ஜனகனின் மகள் என்ற தகைமைக்கும் உரியவளாக அங்கே இருக்கிறாள் அப்படின்னு அங்கே கூட ஜனகனை பற்றி பேசும்போது ஜனகனின் மேன்மை நிச்சயமாக தெரியுதா இல்லையா? அதை விட வேடிக்கை என்னென்னா, ராவணன் வந்து அவள் காலில் விழுந்து கெஞ்சிறான் என்னை எப்படியாவது ஏற்றுக்கன்னு. அது ஏற்றுக்கன்னு கேட்கும்போது அவள் சொல்கிற ஒரு வரியை பாருங்களேன், சனகரின் மடந்தையே வன்மை என்கொள் அப்படின்னு கேட்குறான். நீ ஜனகரின் மகள் தானே, அவன் இறக்கம் உள்ளவனாச்சே, நீ இறக்கப்பட்டாவது என் கூட வந்துடப்படாதான்றான். எங்கே வந்து எதிர்நிலை தலைவன் ஜனகரை ஞாபகம் வச்சிருக்கிறான். தர்மமே காத்ததோ சனக நல்வினை, கருமமே காத்ததோ கற்பின் காவலோ, அருமையே அருமையே யார் இது ஆற்றுவார்னும் போது, சனகன் நல்வினை கருமமே காத்ததோன்னு அனுமன் நினைக்கிறான் என்றால் சனகன் பெரிய மேன்மையான ஆள் தானே. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு இந்த இந்த இதுக்கு அடுத்ததுக்கு போவோம். இது வங்காள ராமாயணத்தில் ஒரு குறிப்பு இருக்கான். அந்த குறிப்பில் என்னென்னா, எல்லாரும் காட்டுக்கு போவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பரதன் வந்து ராமனை திரும்ப கூட்டு போகிறதுக்கு நிற்கிறான். வசிட்டன் கூட இருக்கிறான். அந்த இடத்துல மகளை பார்ப்பதற்கு ஜனகன் வருவதாக வங்காள ராமாயணத்தில் குறிப்பு இருக்கான். ஆனால் நம்ம ராமாயணத்தில் அது கம்பனில் கிடையாது. மகளை பார்க்க வரான். மகள் வந்து எல்லோரும் கிளம்பி காட்டுக்கு நிற்கிறாங்க. அப்போது வசிட்டனுக்கு சொல்கிறான், நீ வந்துரு. தாயர்கள் எல்லோரும் சொல்கிறாங்க, பரதன் கெஞ்சிறான். இப்போ ராமன் வந்து, எங்கள் குடும்பத்தில் மூத்தவனாகிய என் தகப்பன் இல்லை இப்போது. ஓ, மூத்தவன் என்று எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் யார் என்றால் ஜனகன். இப்போது அவர் சொல்லட்டும் முடிவு அப்படின்னு சொல்கிறாராம் ராமன். இப்போ ஜனகருக்கு இதுக்கு பேர் தான் தர்ம சங்கடம்ன்றது. போ அப்படின்னா மகள் சிரமப்படுவாள், போகாதே அப்படின்னா தர்மம் சிரமப்படும். ஆனால் தர்மவானாகிய ஜனகன் நீ போ என்று சொன்னாராம். இந்த வங்காள ராமாயணத்தில் அவர்களை காட்டுக்கு அனுப்பினார் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஜனகனை பற்றி மிகச்சிறப்பாக பேசிய தம்பிக்கு மீண்டும் வாழ்த்துகள். இப்போ அடுத்தது திரிசடை செல்வி யாழினி. சென்னை கம்பன் கழகத்தின் மரியாதைக்குரிய தலைவர், செயலர் உள்ளிட்ட உறுப்பினர்களுக்கும், மாணவர் அரங்கின் மதிப்பிற்குரிய நெறியாளர் ஐயா உள்ளிட்ட அறிவுசால் அவைக்கும் என் பணிவன்பான வணக்கம். சுந்தரகாண்டத்தின் காட்சி படலத்தில் அறிமுகமாகி யுத்தகாண்டம் மீட்சி படலம் வரை எனக்கு தெரிய நான்கே இடங்களில் வருபவள் திரிசடை. பாவப்பண்டாரம் என்று இலங்கையை குறிக்கிறார் கம்பர். அதில் தந்தை வீடணனைப் போலவே அன்பும் அருளும் அறப்பண்பு எல்லாமும் சேர்ந்து புண்ணிய பண்டாரமாக திகழ்பவள் திரிசடை. அரக்கு குலத்தில் தோன்றினாலும் அற்ப குணம் இல்லாமல் அற்புத குணத்தோடு திகழ்ந்தவள். சுருதி நாயகனை பிரிந்து மாற்றானிடம் சிக்குண்டு அசோகவனத்தில் துன்பத்தின் உச்சத்தில் இருக்கிறாள் சீதை. விழுதல் விம்முதல் மெய்ப்புற வெதும்புதல் வெறுவல் எழுதல் ஏங்குதல் இறங்குதல் ராமனை எண்ணி தொழுதல் சோறுதல் துலங்குதல் துயர் உரித்து உழைந்து உரித்தல் உயிர்த்தல் அழுதல் என்று இவையன்றி வேறறியாமல் தவித்து நிற்கிறாள் சீதை. மருந்தும் உண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கு என்று சீதை மயங்கி கலங்கி நின்றபோது அந்த மருந்து செடிக்கே அருமருந்தாக திகழ்கிறாள் திரிசடை. செய்யாமல் செய்த உதவிக்கு இந்த மண்ணும் அந்த விண்ணும் கூட ஈடாகாது என்பார் வள்ளுவ பெருந்தகை. திரிசடை சீதைக்கு காலத்தினால் செய்த உதவி அத்தகையது. நஞ்சனைய கொடியர் இரக்கம் என்றொன்றில்லாத நெஞ்சினர் அறத்தின் நீங்கினார் என்று அரக்க குல இலக்கணம் கூறும் கம்பர் அரக்க இனத்தில் தோன்றிய திருசடையை பற்றி குறிப்பிடும் போது முற்றிலும் மாறுபடுகிறார். தாய் என்றாலே இனியவள்தான். திருசடையின் பேரன்பின் மேன்மையை உணர்த்த தாயினும் இனியள் என்கிறார்.
இன்சொலால் என்று மட்டும் குறிப்பிடாமல் இன்சொலின் திருந்தினாள் என்றும், அமுது என்று மட்டும் குறிக்காமல் அமுதின் செம்மையாள் என்றும், சீதையை தவம் செய்த தவம் என்றவர் திருசடையை தேடிய தவம் என்றும் சிறப்பு அடைமொழிகளால் பட்டமளிப்பு செய்கிறார். இவையெல்லாம் சிலரின் இக்கால வழக்கப்படி திருசடை வேண்டி விரும்பி பெற்றுக்கொண்ட பட்டங்கள் அல்ல. முள் மரங்களுக்கும் கள்ளி செடிகளுக்கும் இடையே கற்பகத்தருவாய் திகழ்ந்த திருசடையின் இணையில்லாத மேன்மைக்கு கம்பர் சூட்டிய மகுடாபிஷேகம். அரக்க சேற்றில் தோன்றிய போதும் அரக்க சேற்றில் மலர்ந்த போதும் திருமகள் விரும்பி உறையும் செந்தாமரையாய் திகழ்ந்தவள் திருசடை. தாயினும் இனியள் தன்னை நோக்கி, தூய நீ கேட்டி என் துணைவியாம் என்று உறங்கிக் கொண்டிருந்த திருசடையை எழுப்பி தன் இடக்கண்ணும் புருவமும் தோளும் துடிப்பதை சொல்லி, அஞ்சல் என்று இறங்குவாய், அடுப்பது யாது என்று ஒரு சிறு குழந்தையாய் கேட்கிறாள் சீதை. தாயின் மடி தேடும் குழந்தையாய் சீதை, மடி சாய்த்து தலை கோதி அரவணைக்கும் தாயாய் திருசடை. தன் இடம் துடித்தது நன்று நல்ல நிமித்தம் என்று சொன்ன திருசடை, தான் கண்ட கனவும் நன்மை வரப்போவதையே உறுதி செய்கிறது என்று சொல்லி சீதைக்கு புத்துயிர் ஊட்டுகிறாள். உன் ஆவிநாயகனின் தூது வரும், ராவணனின் இறுதியும் உறுதி, நீயும் உன் கணவனோடு சேர்வது திண்ணம், தீயது தீயர்க்கு எய்தல் திண்ணம், என் வாயது கேள் என்று உரிமை அன்போடு பேசுகிறாள். இது சீதைக்கான செய்தி மட்டுமல்ல, கற்பின் கனலிக்கு இன்னல் சேர்த்தால் அழிவு நிச்சயம் என்று ராவணன் சொற்படி சீதையை அச்சுறுத்தி அவளை மன அழுத்தத்துக்கு உட்படுத்திய அரக்கியர்களுக்கும் அறத்தை மீறுகின்ற உலகத்தார் அனைவருக்கும் திருசடை வாயிலாக கம்பர் செய்யும் எச்சரிக்கை. இதற்கு பிறகு திருசடை தோன்றுமிடம் மாயாசனக படலம். உன் தந்தை வடிவில் வந்தவன் மருத்தன் என்னும் மாயையான் என்று சொல்லி திருசடையின் இன்னலும் துயரும் தள்ளினாள் என்கிறார் கம்பர். உடல் அளவிலான இன்னல், மனதளவிலான துயர் இரண்டையும் களையும் உடல் நல மனநல மருத்துவராக மிகச்சிறந்து துளங்குகிறாள் திருசடை. அடுத்து சீதை களம் காண்படலம். திருசடையை பற்றிய பல்வேறு பரிமாணங்களை நாம் அறிந்து கொள்ள கம்பர் களம் அமைத்து தருகிறார். இந்திரதித்தனின் பிரம்மாசிரத்தால் இலக்குவன் அனுமன் உள்ளிட்டோர் உயிரற்றதை போல் கிடப்பதை கண்ட ராமன் தாங்குனா துயரில் மயங்கி விடுகிறான். உன் பகை முடிந்தது என்று படை வீரர்கள் சொல்ல கேட்ட ராவணன் சீதையை களம் காணச் செய்கிறான். இக்கோலத்தில் ராம இலக்குவர்களை கண்ட சீதை உற்ற துயர் உலகுக்கு எல்லாம் பெரிது என்கிற கம்பர் அவள் கதறல் கேட்டு கலங்கி அழுதவரை பட்டியலிடுகிறார். மங்கை அழலும் வான் நாட்டு மயில்கள் அழுதார், மழவிடையோன் பங்கில் உறையும் குயில் அழுதாள், பதுமத்து இருந்த மாது அழுதாள், கங்கை அழுதாள், நாமடந்தை அழுதாள், கமலத்தடங்கண்ணன் தங்கை அழுதாள், இறங்காத அரக்கிமாறும் தளர்ந்து அழுதாள் என்று கூறுகிற போது சீதையின் துயரம் எத்தகையது என்பது நமக்கு விளங்கும். புட்பக விமானத்திலிருந்து விழுந்து உயிர்விட துணிந்த சீதையை மாயமான் மாயாசனகன் போன்றே, இதுவும் அந்த நெறியிலாதார் செயல், இதை அறியாமல் சாகத் துணிகிறாயே என்று தடுத்தாட்கொள்கிறாள் திருசடை. ஏழு பாடல்களில் ஆய்ந்து தேர்ந்து ஒரு உளவியல் நுட்பத்துடன் திருசடை பேசுவதே சீதையின் உயிர் மீட்சிக்கும் காப்பிய நீட்சிக்கும் காரணமாகிறது. ராமன் ஓய்ந்தால் ஈரேறு உலகமும் தீந்துரும், பிரம்மன் உள்ளிட்ட உயிர்கள் மாய்ந்துரும், சூரியன் தெய்வம் உட்பட ஒன்றும் இராது. இவையெல்லாம் இருப்பதை பார்க்கிற போது ராமனும் இருக்கிறான், அறமும் இருக்கிறது என்று ஒரு திறனாய்வு பார்வையுடன் பேசுகிறாள் திருசடை. ராமனின் உடம்பில் அம்பு தைக்கவில்லை, இலக்குவன் முகம் சூரியனை போல் ஒளிர்கிறது. தேவர்களை கண்டேன், அவர்கள் ராமன் இருக்கும் துணிவில் இருமாந்து இருக்கிறார்கள். நின் கற்பின் ஆற்றல் வீரியம் மிகுந்தது, உன் வரமும் வாழ்த்தும் பெற்ற அனுமனுக்கு அழிவில்லை, புண்டரீகருக்கு அழிவில்லை, அறத்துக்கு அழிவில்லை, புலையருக்கு இறுதி உறுதி என்று
சீதையின் கண்ணிலும் கவனத்திலும் படாத அனைத்தையும் ஆய்ந்து சீதையின் கவனத்தில் செதுக்கி செதுக்கி பதிய செய்து ஒரு மிகச்சிறந்த உளவியல் ஆலோசகராக சாக துணிந்த சீதையை தடுத்தாட்கொள்கிறாள். கண்ட அக்கனவும் பெற்ற நிமித்தமும் நினது கற்பும் தண்டவாள் அறக்கர்த்தம் பாவச் செயலும் தர்மம் தாங்கிய அண்டர் நாயகர் தம் வீரத்தன்மையும் அயர்க்கலாமோ? புன்னரீகருக்கு உண்டோ அழிவு? இப்புலையருக்கு அல்லால் என்கிற இந்த பாடலில் திருசடை மிகச்சிறந்த நிமித்தகியாக கற்பின் மேன்மையை போற்றும் பண்பு மிக்கவளாக அறத்தின் மீது மிகுந்த நம்பிக்கையும் மதிப்பும் கொண்டவளாக அறமற்ற தம் குலத்தை எதிர்த்து அறச்சீற்றம் காட்டுபவளாக ராமனின் வீரத்தில் மிகுந்த மரியாதையும் நம்பிக்கையும் கொண்டவளாக ராமனின் வேர் மூலம் அறிந்த ஞானியாக தீர்க்கதரிசியாக என பல்வேறு பணிமானங்கள் பெற்று மிளிர்வதை நாம் காணலாம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தன. திருசடையின் சொற்கள் பொருளோடு அருளும் பொதிந்திருந்தன. மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்பது போல் மனம் செம்மையான திருசடையின் வாக்கெல்லாம் மந்திர வாக்கானது என்பதை அன்னையே நீ உரைத்தது ஒன்றும் அழிந்திலது. ஆதலானே உன்னையே தெய்வமாய்கொண்டு இத்தனை காலம் முய்ந்தேன் என்றனல் முளரிணித்தாள். திருசடையை தெய்வமாக ஏற்று போற்றியவள் சராசரி மானுட பெண் அல்ல, தாமரை மலரை விட்டு நீங்கியிருந்த திருமகள் என்று சொல்லுவதிலேயே திருசடையின் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக ஓங்கி நிற்கும் அவளின் இணையில்லா மேன்மைகளின் பேருருவை கம்பர் நமக்கு தரிசனப்படுத்தி விடுகிறார். கம்பரின் புலமைக்கு, காப்பிய நீட்சிக்கு, பெண்ணின் பெருமைக்கு, பாவிக நோக்குக்கு என எந்த வகையில் பார்த்தாலும் திருசடையின் இணையில்லாத மேன்மைகளை படியெடுத்து உரைத்து காட்டுதல் என்பது எளிதன்று. ஒரு அழகான தேர் அதன் உச்சாணி வரை அழகுதான், ஆனால் அதன் நகர்வு ஒரு சிறிய அச்சாணியால்தான். அப்படித்தான் காப்பிய நகர்விற்கு திருசடை. ஒரு ஆணி இல்லாமல் நாடே தோற்றதை ஃபார் அ வாண்ட் ஆஃப் அ நெயில் என்கிற கவிதை சொல்கிறது. அப்படித்தான் திருசடை ஒரு சிறிய பாத்திரம் என்றாலும் சீரிய பாத்திரம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்கிற வள்ளுவரின் வாக்குக்கு இலக்கணம் திருசடை என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இவ்வளவு நேரம் தாயன்போடு செவிமடுத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். யாழினி அவர்கள் திரிசடை எனும் முச்சடையை பற்றி ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க. முதல்ல இந்த அரங்கத்தை நான் எல்லாரையும் பாராட்டணும். சின்ன குழந்தைங்க பேசுதுனாலும் அதே உற்சாகத்தோடு கேட்குறீங்க பாருங்க, அதுவே உங்கள் எல்லாரோட பெருந்தன்மை. கை தட்டும் போது மட்டும் கொஞ்சம் யோசிக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்க பேசும்போது இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன கயிறு கிடைச்சா பற்றிக்கிட்டு போயிடலாம்ல வாழ்க்கையில். அப்படி கிடைத்த கயிறு தான் திரிசடை. ஒரு சின்ன கயிறு ஒரு மனிதனின் வாழ்க்கையை போக்கை மாற்றிவிடும் இல்லையா? சின்னதாக கிடைத்த ஒரு கயிறு திரிசடை. வீடணனுக்கும் சரமைக்கும் பிறந்த பெண். சுந்தரகாண்டத்தில் காட்சி படத்தில் வந்து அதெல்லாம் அவங்க ரொம்ப நல்லா சொன்னாங்க. ஒரு புலிக்கூட்டத்தில் சிக்கிய பெண்மான் போல இருந்த சீதைக்கு தோழியாக துணைவியாக இருந்தவள். ஒருவேளை திரிசடைக்கு சீதையை விட வயது கூட இருந்திருக்கலாம், தெரியல. ஏன்னா எல்லாமே நம்ம ஒரு யூகத்தில் தான். ஆனால் தாயினும் இனியவள் அப்படின்னு கம்பன் சொல்கிறான்னா, தாயினும் நல்லான் அப்படின்னு ஏற்கனவே குகனை பற்றி சொல்லி, தாயொக்கும் அன்பில் அப்படின்னு தசரணத்தை பற்றி சொல்லிட்டு இங்கே தாயோடு இவளை ஒப்பிட்டு பார்க்குறார். எந்த சூழலில் அவள் இருந்தா? ஓ, நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய தெரியாத ஊருக்கு போயிட்டீங்கன்னு வைங்க, மொழி தெரியாத ஊருக்கு, அங்கே இந்தியான்னு எவனாவது ஒருத்தன் பேசினா கூட உங்களுக்கு பெரும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ உங்களை கொண்டு போய் சைனாவில் விட்றான்னு வச்சுக்கோங்களேன், போகமாட்டீங்க, சாப்பாடு கஷ்டம். விடுறாங்கன்னு வைங்க, யாராவது ஒருத்தர் இந்தியா அப்படின்னா உடனே சந்தோஷமாயிடும். இப்போது பம்பாயில் விடுறாங்க, டெல்லியில் விடுறாங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னா படி சந்தோஷமாயிடும்ல. என்னங்க அது, கரெக்டு தானே? ஏன்னா ஒருத்தனாவது தமிழ் பேச கிடப்பானா இல்லையா? நம்ம தான் இந்திய தள்ளி விட்டோமே, அதனால் அது கிடைக்கும். இங்கே ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல சுற்றி இருக்கிறவங்கள பற்றி பாருங்கள்.
அடுத்த நிகழ்ச்சி தயாராகுதோ? ஆமாம், செட்டிங்ஸ் மாற்றமில்ல, சத்தம் இல்லாமல் மாற்றுங்கய்யா கொஞ்சம் தயவுசெய்து. வயிற்றிடை வாயினர் வளைந்த நெற்றியில் குயிற்றிய விழியினர் கொடிய நோக்கினர் எயிற்றினுக்கு இடையிடையே யானை யாழி பேய் துயில் கொல் வெம்பிலன் என தொட்ட வாயினர்னு போட்டான் கம்பன். வாய் வந்து நேர வயிற்றில் இருக்கான், அந்த அரக்கியர்களுக்கு வாய் வயிற்றில் இருக்கான். எவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கும், 24 பூரி சாப்பிடலாமே. வயிற்றிடை வாயினர் நெத்தியில் கண் இருக்கா, இந்த பல்லுக்கு இடையே பேய் வருதான் யானை வருதான். இப்படி பெண்கள் சுற்றி இருக்கிற இடத்துல தேவதை போல் தெய்வம் போல் இருந்தவள் திரிசடை, இல்லைங்களா? அது மட்டும் இல்லைன்னா சீதை நிலை என்ன? அதுதான் அந்த பொண்ணு ரொம்ப நல்லா சொன்னாங்க, அந்த பாடல்கள் எல்லாம் சொல்லியாச்சு. முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஏன்னா நேரம் இல்லை, அதனால் பின்னாடி இவங்க சொன்னது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விளக்கம் சொல்கிறா நம்ம இலங்கை ஜெயராஜய்யா. அதுக்கெல்லாம் ஐதீக பிரமாணமா? ஏன்னா என்ன பிரமாணம்ன்றது சத்திய பிரமாணமாக அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். ஒரு 15 பிரமாணம் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதில் திரிசடை சொன்னதெல்லாம் ஐதீக பிரமாணம். இடது கண்ணு துடிக்குதா? உன் காது அருகே பொன்னிற தும்பி ஒன்று வந்து மெல்லிய இசை தருகிறதா? நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். வலது கண் துடிக்குதா? வந்துருவான ராவண. இல்லை, ஐதீக பிரமாணத்தை இவளுக்கு சொல்லி உயிர் கொடுத்தவள் திரிசடை. அதை விட இந்த அன்னை நீ உரைத்ததொன்றும் அழிந்திலை, ஆதலானே உன்னையே தெய்வமாக கொண்டு இத்தனை காலம் உயிந்தேன்னு சீதையே சொல்கிறான். ஒரு பாடல் மட்டும் எனக்கு நினைவுபடுத்துகிறான்னு பார்க்குறேன். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பாரதி சொல்கிறான் இல்லையா, புகை நடுவினிலே தீ இருப்பதை பூமியில் கண்டோமே, பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கிறான். பகை நடு இலங்கை எனும் பகை சூழலில் அன்புருவான பரமனாக திரிசடை இருந்தாள் அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா எந்த நேரத்திலையும், அதில் இன்னொரு இடத்துல அனுமன்கிட்ட அவள் சொல்லுவாள், சீதை சொல்லுவாள், விரும்பாத பெண்களை இவன் தொட்டான் என்றால் ராவணனின் தலைகள் அறுந்து விழும் என்று ஒரு சாபம் இருக்கிறது என்று திரிசடை சொன்னதால் இத்தனை காலம் உயிர் வைத்தேன்வா. அப்போது அவனுடைய ரகசியத்தை அவன்தான் இவளை பாதுகாத்துக்கிறதுக்கு அனுப்புனான், ராவணன் தான் அனுப்புனான். நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனிக்கலாம், ராவணன் வரும்போதெல்லாம் அந்த சீனில் திரிசடை இருக்காது, இருக்க மாட்டான். அவன் போன உடனே வருவான், எங்கேருந்தா வருவான்னு தெரியாது, அடுத்த செகண்ட் வந்து நிற்பான். இதுதான் ஸ்லீப்பர் செல் மாதிரி, அங்கேருந்து அடுத்த வேலை செய்கிறது. அவள் போன உடனே வந்து இவளுக்கு தைரியம் கொடுத்து அவள் உயிரை காத்த தாய் திரிசடை என்று சொன்ன யாழினிக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நேரம் நெருங்கிவிட்டது, நிறைவாக சுமித்திரை 4 பாட்டு தான். வாங்கம்மா மீனாட்சி. என்னுள்ளே நீயாகி உன்னுள்ளே நானாகி தன்னுள்ளே தனைக்காணும் தத்துவ பொருளாகி ஊனில் உயிராகி உயிரில் கலந்த உறவாகி நானில மொழிக்கெல்லாம் வித்தாகி சத்தாகி பேணுனர் கருத்தாகி போற்றும் பொருளாகி மண்ணும் உயிர்குலத்தின் தாயாகி சேயாகி பின்னும் மனத்தூறும் பாட்டோடு இசையாகி கண்ணில் வினைகின்ற காட்சியாய் கற்பனையாய் நன்னும் பேரின்ப நலமருளும் தெய்வமுதே என்னுள் துடிக்குஞ்சையின் தமிழே உன்னை வாழ்த்தி வணங்கி அவையோருக்கு என் அன்பு வணக்கத்தை பணித்து எனது உரையை துவங்குகின்றேன். வான்மீகி முனிவர் வடமொழியில் இயற்றிய இராமாயணத்தை தழுவியே கம்பன் தமிழிலே ராம அவதாரம் படைத்தான். தழுவி எழுதும் பொழுது மூல நூலிலிருந்து வேறுபட்டு பல தவறுகள் இழைத்துள்ளானாம். அவை தவறுகள் அல்ல, தமிழரின் தனித்தன்மைகள். சுமித்திரையின் மேன்மையை முழுவதும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் வான்மீகியின் இராமாயணத்தையும் நாம் அலசி பார்க்கத்தான் வேண்டும். வான்மீகி முனிவர் படைக்கின்றார் கோசலையை, தசரதன் தேவியர் மூவருள் பட்டத்து அரசியாக ராமனுக்கு தாயாக தான் மூத்தவளாகவே இருந்தும் கூட தன் மீது அன்புமழை பொழியாமல் தசரதன் கைகேயின் மீது அன்புமழை பொழிகின்றானே என்று வான்மீகியின் கோசலை வருந்துகின்றார். எங்கே கைகேயின் சூழ்ச்சியில் பரதனுக்கும் இடம் இருக்குமோ என்று ஐயம் கொள்கின்றாள் வான்மீகியின் கோசலை.
அந்த ஐயத்தின் காரணமாக தன்னை காண வந்த பரதனிடம், உனக்கு இனி யாதொரு தீங்கும் இல்லை. இவ்வளவு நாளாக இடர்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதித்த பதார்த்தங்களை எல்லாம் இனி நீயே ஆண்டு அனுபவிக்கலாம் என்று எல்லா பெண்களையும் போல சாதாரணமாக நடந்து கொள்கின்றாள் கோசலை. இப்படி குற்றங்குறைகள் கொண்டவளாக, இழிகுணம் கொண்டவளாகத்தான் ராமனின் தாய் கோசலை வான்மீகி காட்டக்கூடிய ராமாயணத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் கோசலை ராமனின் தாய் என்ற காரணத்தினால் கம்பர் அப்படியே மாற்றி படைத்து விடுவார். மூல நூலிலேயே இழிகுணம் கொண்டவளாக, குற்றங்குறை பெற்றவளாக படைக்கப்பட்டவள்தான் ராமனின் தாய் கோசலை. ஆனால் மூல நூலிலேயே குற்றங்குறைகள் அற்று வெள்ளை மனம் கொண்டவளாக படைக்கப்பெற்றவள்தான் சுமித்திரை என்பது சுமித்திரையின் மேன்மையை உச்சத்தில் கொண்டு போய் வைக்கின்றது. சுமித்திரை என்பவள் மேன்மைக்கு உரியவளா இல்லையா என்ற வாதத்தை கம்பரும் முன்வைக்கவில்லை, வான்மீகியும் முன்வைக்கவில்லை. இருவருமே ஒருமித்து சுமித்திரை என்றால் மேன்மைக்கு மட்டுமே உரியவள் என்று கூறியிருப்பது சுமித்திரை தன்னுடைய குணநலத்தால் பெற்றிருக்கக்கூடிய மாபெரும் வெற்றி. கம்பர் அழகாக படைத்திருக்கின்றார் சுமித்திரை என்ற கதாபாத்திரத்தை. இருவருமே ஒருமித்துதான் கூறுகின்றார்கள். ஆக ராமாயணத்தை வடமொழியில் படித்தாலும் சரி, தமிழ் மொழியில் படித்தாலும் சரி, இரு சாரருக்குமே சுமித்திரை என்பவள் மேன்மைக்கு மட்டுமே உரித்தானவளாக திகழ்கின்றார். சுமித்திரை தான் பெற்ற இரண்டு பிள்ளைகளையும் மாற்றார் தாயாரின் மகன்களுக்காக ஒப்பு கொடுக்கின்றார். அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு துணையாளனாக ஏவலனாக இருக்க சொல்லி பணிக்கின்றால் அதையே ஏற்கின்றார். இந்த ஏற்புடமையால் தான் சுமித்திரை தாயாருள் சிறந்த தாயாராகி நிற்கின்றார். ராமனும் லக்குவனும் காட்டிற்கு செல்ல தயாராகிவிட்டார்கள் என்பதை அறிந்த சுமித்திரை அவள் கடந்த அந்த துன்ப கடலுக்கு எல்லை ஏதும் இல்லை என்பதை கம்பன் கூறுகின்றான். கண்டால் மகனும் மகனும் தம் கண்கள் போல்வார். தண்டாவனம் செல்வதற்கே சமைந்தார்கள் தம்மை. புன் தாங்கு நெஞ்சத்தனலாய் படிமேல் புரண்டால் உண்டாய துன்பக்கடற்கு எல்லை உணர்ந்திலாதாள் என்று. சக்கலத்தியின் பிள்ளையை ஒரு மனிதனாகவே மதிக்க தெரியாத உலகத்திலே கண்ணை போன்று பார்த்தவள்தான் சுமித்திரை. ஒரு கண் ராமன் என்றால் மற்றொரு கண் இலக்குவனாக நிற்கின்றான். மேலும் ஒரு படி மேலே சென்று இந்த உலகத்தில் எந்த ஒரு தாயும் கூறாத அறிவுரையை கூறுகின்றாள். பின்னும் பகர்வாள், மகனே இவன் பின் செல், தம்பி எனும்படி அன்று அடியாரின் ஏவல் செய்து மண்ணும் நகர்க்கே இவன் வந்துடில் வா, அது அன்றேல் முன்னம் மடி என்ற நல்வார் விழி சோரன் என்றார். இப்ப இருக்கிற சூழ்நிலையில தன்னுடைய சொந்த மருமகளே தன் பிள்ளையே அந்த வேலை செய் இந்த வேலை செய் என்று ஏவினால் போதும், உடனே தாயாருக்கு கோபம் வந்துவிடும். எதற்காக என் பிள்ளையை ஏவி நீ வேலை செய்ய சொல்லுகின்றாய், நீ ஏன் செய்யேன் என்பார்கள். அதனால் தான் பல பெண்கள் தனி குடித்தனம் சென்று விடுகின்றார்கள். ஓ, இதுதான் காரணமா? நான் கூட என்னமோ நினைச்சேன். தன்னுடைய சொந்த மருமகளே ஏவி வேலை வாங்குவது ஒரு தாயாரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் மகன் தரங்கட்டவனாகவே இருந்தாலும் கூட பிறருக்கு கீழ் நின்று ஏவல் பணி செய்வதை பெருமிதமாக எந்த ஒரு தாயாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் சுமித்திரையோ கோசலையின் மகனை பார்த்து இவன் பின்னால் செல், ஒரு தம்பி என்ற பெருமிதத்தோடோ ஒரு அரசகுமாரன் என்ற பெருமிதத்தோடோ அல்ல, இவனுக்கு நீ குற்றேவல் புரிவதுதான் அழகு, இதோடு நின்று விட்டிருந்தாலும் கூட பரவாயில்லை, அவன் வந்தால் நீ வா, ஒருவேளை ராமனுடைய உயிருக்கு தீங்கு ஏற்படும் ஆயின் உன்னுடைய உயிரை கொடுத்தாவது நீ காக்க வேண்டும் என்று கூறுகின்றாள் சுமித்திரை. எந்த ஒரு தாயும் கூறாத ஒரு அறிவுரை. எந்த ஒரு தாயும் ஒரு பிள்ளை வாழ வேண்டும் என்பதற்காக மற்றொரு பிள்ளை சாக வேண்டும் என்று நினைக்க மாட்டாள். ஆனால் சுமித்திரை கோசலையின் மகனுக்காக தன் மகனையும் இழக்க துணிந்து விடுகின்றாள். என்ன ஒரு பொதுநலம்! இங்கு சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் தான் வார்த்தைக்கு வார்த்தை கோசலையின் மகன் கோசலையின் மகன் என்று ராமனை தனிமைப்படுத்துகின்றேனே தவிர சுமித்திரை அவ்வாறு எண்ணியதாக தெரியவில்லை. சங்க இலக்கியத்திலே ஒரு காட்சி, ஒக்கூர் மாசாத்தியார் என்ற பெண் பார்ப்புலவர் எழுதுகின்றார். ஒரு பெண் ஒரு நாள் போரிலே தந்தையை இழந்து விடுகின்றால், மறுநாள் போரிலே கணவனை இழந்து விடுகின்றால், இருப்பினும் போர் முரசம் கேட்பதை ஒழிப்பதை கேட்டு ஓடோடி சென்று தன்னுடைய மகனை போர்க்களத்திற்கு தயார் செய்து போர்க்களம் நோக்கி செல்க என்று அனுப்பிவிடுகின்றார். அவளை பார்த்து கெடுக சிந்தை, என்ன புத்தி இவளுக்கு,
கடிது இவள் துணிவே என்று பாடுகின்றார். கெடுக சிந்தை கடிது இவள் துணிவே, மூதியின் மகளிர் ஆதல் தகுமே, மேல்நாள் உற்ற செருவிற்கு இவள் தந்தை யானை எரிந்து களத்து ஒழிந்தனே, நெடுநல் உற்ற செருவிற்கு இவள் கொழுநன் பெருநரை விலக்கி ஆண்டு பட்டனே, இன்றும் செருப்பறை கேட்டு வியப்புற்று மயங்கி ஒரு மகன் அல்லது இல்லோள் சிறுமுகம் நோக்கி செல்க என விடுமே என்று பாடுகின்றார். முதலில் திட்டுகின்றார் என்ன புத்தி இவளுக்கு என்று, பின்பு அவளுடைய பொதுநலத்தை எண்ணி வியக்கின்றார் ஒக்கூர் மாசாத்தியார். அந்த பெண்ணுக்கு, சங்க இலக்கிய பெண்ணுக்கு தெரியும், தன் மகன் ஓரிரண்டு நாட்களிலேயே ஒன்று வெற்றியோடு திரும்பி வருவான், இல்லையேல் வீரமரணம் அடைவான் என்று. ஓரிரு நாள் வாழ்வா சாவா என்ற போராட்டத்தை அளித்த சங்க இலக்கிய பெண்ணையே இரண்டு அடிகளில் திட்டி பின்பே புகழ்கின்றார் என்றால், 5000 நாட்களுக்கும் மேலாக, 14 ஆண்டுகள் அல்லவா, 5000 நாட்களுக்கும் மேலாக லக்குவனுக்கு வாழ்வா சாவா என்ற போராட்டத்தை அளித்த சுமித்திரையை எத்துணை அடிகளில் திட்டிவிட்டு பிறகு புகழ்வார் என்று எனக்கு புலப்படவில்லை. சுமித்திரை நால்வர்களுக்கு மட்டும் தாய் அல்ல, அவளுடைய நாட்டு மக்கள் அத்துணை பேருக்கும் அவள் தாய். ஏன் இப்படி உரைக்கினேன் என்றால், தன்னுடைய பிள்ளைகள் நலமோடு வாழ வேண்டும் என்று ஒரு தாய் தான் முதலில் நினைப்பவள். தன்னுடைய நாட்டு மக்கள் வளமோடு வாழ வேண்டும், நலமோடு வாழ வேண்டும் என்று நினைத்த சுமித்திரை அதற்கு ராமனுடைய ஆட்சி தேவைப்படும் என்பதனையும் நன்கு அறிகின்றார். ஆனால் 14 ஆண்டுகள் கழித்துதான் அவன் ஆட்சி செய்வான். தன்னுடைய நாட்டு குழந்தைகள் நலமோடு வாழ்வதற்கு மற்றொரு பிள்ளையினுடைய ஆட்சி தேவைப்படுகின்றது. அந்த பிள்ளைக்கு துணையாக தன் ஒரு மகனை அனுப்பி வைக்கின்றார். மேலும் அந்த 14 ஆண்டுகள் வரை தன்னுடைய பிள்ளைகள் நலமோடு வாழ்வதற்கு பரதன் துணை நிற்கின்றான். அவனுக்கு துணையாக மற்றொரு மகன் சத்ருக்கனை நிற்க வைக்கின்றான். இப்படி நால்வரை புதல்வராக பெறாமல் தன்னுடைய நாட்டு மக்கள் அத்துணை பேரையும் புதல்வர்களாக கொண்டு தாய்மையில் சிறந்து நிற்கின்றாள் சுமித்திரை. அவள் தன்னுடைய தாய் என்ற பட்டத்தை கூட தக்க வைத்துக் கொள்ளவில்லை. அதையும் லக்குவனிடத்தை கூறும் பொழுது இனிமேல் சீதைதான் உனக்கு தாய் என்று கூறுகின்றான். அத்துணை பொதுநலம், அத்துணை தியாக உணர்வு மேலிடுகின்றது சுமித்திரை இடத்தே. ஒன்று கூறி விடைபெற இருக்கின்றேன். பாரதியினுடைய வரிகள் கண்ணன் என் தாய் என்ற கவிதையிலே அழகாக கூறுவார். வேண்டிய கொடுத்திடுவாள், அவை விரும்பும் முன் கொடுத்திட விரைந்திடுவாள், ஆண்டு அருள் புரிந்திடுவாள் என்று. இந்த வரிக்கு மிகச் சரியாக பொருந்துபவர் சுமித்திரை தான். பொதுநலமே வடிவான சுமித்திரையினுடைய நினைவலைகள் உங்கள் மனதிலே ஊறிவிட்டது. இனி நீங்களே தன் பெண்டு, தன் வீடு, தன் சம்பாத்தியம் என்று நினைத்தாலும் கூட சுமித்திரையின் நினைவலைகள் உங்களை பொதுநலவாதிகளாக மாற்றிவிடும் என்ற நம்பிக்கையில் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, உங்களையெல்லாம் பொதுநலவாதிகளாக ஒரு நிமிடத்தில் மாற்றிய மீனாட்சிக்கு எல்லார் சார்பாக வாழ்த்துக்கள். ஒரு இலக்கியத்தை எப்படி சங்கப்பாடலோடு இணைத்து பாரதி வரை பார்க்கிற அந்த பரந்த பார்வைக்கு பாராட்டுகள். 5 பேரும் மிகச் சிறப்பாக பேசினார்கள். இப்போ நிறைவாக எடுத்துக்கொண்ட பாத்திரம் சுமித்திரை. பரிசுத்தமான நல்ல தோழமை உள்ளவள், அதுதான் சுமித்திரை என்ற பெயருக்கு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல தோழமை உள்ளவள், காசியின் இளவரசி ஆவர். காசியின் இளவரசியாக இருந்தவள் சுமித்திரை. அவளுக்கு அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தில் கிடைத்த அந்த பாயசம்னு சொல்லலாம், பிண்டம்னு சொல்லலாம், அதை மீந்ததையெல்லாம் தயரதன் கொடுத்ததாக கம்பன் காட்டுகிறான். புராணிக் என்சைக்ளோபீடியான்னு ஒரு நூலில் வேற மாதிரி சொல்கிறாங்க. தயரதன் கிடைத்த பிண்டத்தை இரண்டாக பிரித்து கோசலைக்கும் கைகேயிக்கும் கொடுத்தானாம். அவர்கள் இருவரும் வாங்கி கொண்டு அவர்களுக்கு கிடைத்ததில் பாதி பாதியை சுமித்திரைக்கு கொடுத்தார்களாம். அப்படியெல்லாம் நல்ல குடும்பம் இருந்திருக்கு. அதனால் 2 பிள்ளை பிறந்ததோ என்னவோ தெரியலை. அப்படியெல்லாம் இப்படி ஒரு சிந்தனை இருக்குது. வான்மீகத்தில் சுமித்திரையை தபஸ்வினி அப்படின்னு வான்மீகி காட்டுகிறார். இப்போது நிறைய அவங்க சொல்லிட்டாங்க. தன்னுடைய பிள்ளையில் ஒருவனை பகவானுக்கு தொண்டு செய்யவும் இன்னொருவனை பாகவதனுக்கு தொண்டு செய்யவும் அனுப்பியவள் சுமித்திரை. ஒருவன் பரதனுக்கு, இன்னொருவன் ராமனுக்கு. இங்கே ஒன்றும் கைதட்ட வேண்டாம், அது முடிச்சிட போகிறேன். இது கைதட்டல் அப்படின்றது தொற்று நோய் மாதிரி இருக்கணும். இப்போ டிப்திரியான்னு ஒன்று பரவுதான் சென்னையில், கவனமாக இருங்க.
ஏன்னா கோயம்புத்தூரில் நிறைய பறவை, மழைக்காலம் வந்தால் இது இதுக்கு சம்மந்தம் இல்லாதது, மழைக்காலம் வந்தால் உடல் நலத்தை பேணுகிற காலம். கோயம்புத்தூரில் மிக அதிகமாக டிப்தீரியா பரவி இருக்குது, இப்போ சென்னைக்கு வந்திருக்கான். இந்த தொற்று நோயின்றது தொட்டோனே பரவிடும், கைதட்டல் மட்டும் நம்ம ஊரில் அப்படி இருக்காது, ஒரு ஆள் ஒத்தையில் தட்டிக்கிட்டு இருப்பார். அதனால சிரமமானது அது. என்ன அதில் முக்கியமானது, நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். கைகேயி மர உரி அனுப்புகிறாள். கோசல சுமித்திரை வீட்டில் பரதன் இலக்குவன் போய் அதை வாங்குகிறான். வாங்கிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்னா, இதை வாங்கிட்டேன், என்னையும் இவனோட போன எங்கள் அம்மா சொன்னான்னா, இன்னா இடர் தீர்ந்து உடன் ஏகு என எம்பிராட்டி சொன்னால் அதுவே துணையாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவன் நினைக்கிறான், இவன் சொல்கிறான், தம்பி எனும்படி என்று அடியாரின் ஏவல் செய்தி நீ போ அப்படின்னு சொல்கிறான். அவன் நினைப்பதை இவன் சொன்னான், அது பெத்த புள்ள. அதனால் அவன் என்ன நினைக்கிறான்னு இவன் கண்டுபிடிக்கலாம், ஒரு நல்ல தாய். ஆனால் போகா உயிர் தாயர் நம் பூங்குழல் சீதை என்றே ஏகாய் அப்படின்னு எப்படி சொன்னான்? ராமன் போகிறான், ராமனோட கூடவே இருக்கிற லக்ஷ்மணன் போவான்றது இவளுக்கு தெரியும், ஆனால் சீதையும் போவான்றது இன்னும் சீதையை இவங்க பார்க்கவே இல்லை சுமித்திரைக்கு தெரிகிறது. இந்த காட்சியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சீதையை இவங்க இன்னும் போய் பார்க்கவே இல்லை, ஆனால் சுமித்திரை சொல்கிறா அவ சீதை உன் தாய் என்று ஏகாய் அப்படின்றா. அப்படின்னா அவன் மனசுக்குள்ள தன் மகன் நினைப்பது மட்டுமல்ல தன் மருமகள் நினைப்பாள் என்பதும் தெரிந்திருக்கிறது என்றால் என்ன அவளுக்கு மேன்மை மட்டும் சொல்லிடுறேன். தயரதன் சொல்கிறான் கைகையிட்ட, கொள்ளான் நின் சேவ் அரசுன்றான், நீ வாங்காத, பரதன் அதை வாங்க மாட்டான், அவனுக்கு இந்த அரசன் பட்டம் வேண்டாம்னு நினப்பான்னு தயரதன் சொல்கிறான். ஆனால் கைகைக்கு அது புரியலை, அவ தான் மகன் வாங்கிப்பான்னு நினச்சிருக்கலாம். ரெண்டாவது கோசலை, ராமன் வந்து சொல்கிறான் நான் காட்டுக்கு போகிறேன், உடனே அவள் சொல்கிறா உங்கள் அப்பா சொல்லிட்டாரு போகாதேன்னு நான் சொல்ல மாட்டேன், நீ என்னையும் கூட்டிகிட்டு போன்றா. கோசலை சொல்கிறா நீ என்னையும் கூட்டிகிட்டு போ. அந்த இடத்துல போகின் நின்னோடும் கொண்டனை போகு என்றாள் கோசலை, என்னையும் கூட்டிகிட்டு போ. அவளுக்கு நல்லா தெரியும் இவளை அவன் கூட்டிகிட்டு போக மாட்டான்னு, ஏன்னா தசரதனை தனியே விட்டுட்டு இவன் போக மாட்டான். அவன் உடனே சொல்கிறான் அப்பா கூட இருக்கிறது உன்னுடைய கடமை அல்லவா, மனைவிக்காகிய கடமையை நீ மறந்தாயா அப்படின்னு ராமன் சொல்லி அவளை விட்டுட்டு போயிடுறான். அப்போது கைகேயிக்கு தன் மகன் மனம் புரியவில்லை, கோசலைக்கும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறது, மகன் மனம் என்ன நினைக்கிறது என்பதை விட மருமகள் என்ன நினைக்கிறாள் என்று பார்க்கிற மாமியாராக சுமித்திரை தோன்றுகிறாள். ஆண்களுக்கு பேராண்மை என்று சொல்வார்கள், ஆனால் உயிரோடு இருக்கிற தன் மகனை நீ போ, நீ போ, முடிந்தால் வா, இல்லை என்றால் முடி என்று சொல்வதற்கு ஒரு பெண்ணுக்கு மனம் வரும் என்றால் அது பேராண்மை என்று சொல்வதை விட தாயாண்மை என்று சொல்லலாம். அத்தகைய தாயாண்மை மிக்கவள் சுமித்திரை. ஐந்து பாத்திரங்களை மிக அழகாக பேசினார்கள். இவருள்ளும் மேவிய இணையில் மேன்மை என்பது தலைப்பு. தலைப்பை கொடுத்தவர்களை வாழ்த்துகிறேன். சமூகத்தில் வருகிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் நாம் மற்றவர்களின் மேன்மைகளை பார்க்காமல் கீழ்மைகளை பார்ப்பதுதான். ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்கள் உறவுகள், இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன், உங்களது உறவுகள், உங்களோடு பணிபுரிபவர்கள், உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் எல்லாரையும் ஒரு நாள் பார்த்து இவெல்லாம் ஒன்றுக்கு லாயக்கில்ல, அவன் அன்றைக்கி 10 ரூபா எடுத்துட்டான், இவன் என்ன இந்த மாதிரி பேசிட்டான்னு மற்றவர்களின் கீழ்மைகளை பார்த்து உறவுகளை விட்டு விலகி நிற்கிற நாம் எப்போது ஒரு நேரம் அமர்ந்து மற்றவர்களின் மேன்மைகளை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும், உறவும் நட்பும் பெருகும். தலைப்பு கொடுக்கும்போது நெகட்டிவ் டாபிக் கொடுக்காமல் பாசிட்டிவ் கொடுக்கும்போது பேச்சாளர்களுக்கு நெருக்கடி, ஆனால் கேட்பாளர்களுக்கு அது சுகம். நெகட்டிவ் டாபிக்னா எதிர்மறை தலைப்புகளை அடித்து நொறுக்குவாங்க பேச்சாளர்கள், பாசிட்டிவ் தலைப்பு பேசும்போது இடிக்கும், ஏன்னா ஆளுங்கட்சி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், எதிர்கட்சி சொல்கிறதான் சமூகத்தில் கேட்கும் இல்லையா. அது மாதிரி இந்த தலைப்பை கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த ஐந்து பேரின் பேச்சிலிருந்தும் நாம் எடுத்து செல்வது ஒன்றே ஒன்று தான், எல்லாருக்கும் ஒரு மேன்மை இருக்கிறது. அடையாளம் தெரியாதவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அல்லவா, அவர்களுக்கும் ஒரு மேன்மை இருக்கிறது. தே ஆல்சோ சர்வ் ஹூ ஸ்டாண்ட் அண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் இந்த சமூகத்துக்கு சேவை செய்கிறார்கள். கைகட்டி நிற்கிறவனும் ஒன்றுதான், காவல் காக்கிற அரசனும் ஒன்றுதான் என்று பார்க்கிற பார்வை இருக்கிறது. எல்லாருக்குள்ளும் ஏதோ ஒன்று இருக்கிறது, அந்த மேன்மையை பார்க்கிற பார்வையும் கண்ணும் சிந்தனையும்
மனமும் நமக்கு இருந்தால் சமூகம் இன்னும் மேம்படும். இத்தகைய தலைப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, பேசிய பிள்ளைகளுக்கு பாராட்டு சொல்லி சரியாக 5 மணிக்கு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.